புதிய ஏற்பாட்டு ஆய்வு இன்னைக்கு கடைசி நாள் என்னையோட புதிய ஏற்பாட்டு ஆய்வை நான் முடிக்கிறேன் இது வரைக்கும் காலம் நிறைவேறின போது அப்படின்னு கலாத்தியர் நாலு நாலு அஞ்சுல என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இருக்கா இந்த உயி கீனா முடியாதா சரியா என்னது ஆம் அல்லது ஆமாம் சரியா உய்யெல்லாம் முடியாது அப்புறம் நான் ஃப்ரெஞ்சில் படித்து கொடுத்தா உங்களுக்கு புரியாது முதலாவது வந்து பாஷை அலெக்சாண்டர் மகமன்னன் மொழியை உலகளாவிய மொழியாக கிரேக்க மொழியாக மாற்றினா ஆகவே எல்லாருக்கும் சுவிசேஷன் கிடைக்கக்கூடியதாக இருந்தது ரெண்டாவது சிலுவை மரணம் இயேசு முழு இரத்தத்தை சிந்தி மறிக்க வேண்டியிருந்தது ஆகவே அந்த மாதிரியான ஒரு மரண முறையை உலகத்தில் அறிமுகப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார் அதுதான் சிலுவை மரணம் ரோமர்கள் உருவாக்கியது அதே மாதிரி ஆண்டவர் ரட்சிக்கப்படுறவங்கள தன்னுடைய மகன்மாராக ஏற்றுக்கொள்கிறார் அந்த மகன்மாருக்கு தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவுக்கு இருக்கிற அதே அதிகாரம் கொடுக்கிறார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு சுவிகார முறை தத்தெடுக்கிற முறை வார வரைக்கும் ஆண்டு காத்திருந்தார் அது ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்தது கடைசி நாலாவது ரோமர்கள் உலகெங்கும் எங்கும் ரோமாபுரியோடு சேர்றதுக்கு பாதைகள் அமைச்சாங்க தரை வழிபாதை கடல் வழிபாதை ஆகவே நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள்னு ஆண்டவரால் சொல்லக்கூடிய விதத்தில் பாதைகள் இருந்தது இந்த நாலு காரணங்கள் நிறைவேறும் வர ஆண்டவர் காத்திருந்தார் அந்த நாளும் நடந்தோன்ன காலம் நிறைவேறுன போது இயேசு வந்து பிறந்தார் ஓகே தானே அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் புதிய ஏற்பாட்டில் அஞ் அஞ்சு பிரிவுகள் இருக்குது அப்படின்ட்டு அதுல முதலாவது பிரிவு சுவிசேஷம் நாலு சுவிசேஷங்களை பார்த்தோம் அப்போ அதுக்கு ரெண்டு விதமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்னத்துக்காக நாலு சுவிசேஷங்கள் முதலாவது ஆனா மூலை ஆனா அவண்ணா மூலை ஈனா மூலை ஈயண்ணா மூலன்னு சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா இதெல்லாம் சிரித்து சிரித்து படித்துக்கிட்டிங்க ஆனா மூலை மத்தேயு அவண்ணா மூலை மாட்கு ஈனா மூலை லூக்கா ஈயண்ணா மூலை யோவா ஆனால் அது மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசுவ ராஜாவாக மத்தையு காட்டுனார் ம் மாட்கு ரோமர்களுக்கு இயேசுவ ஊழியக்காரனாக காட்டுகிறார் லூகா கிரேக்கர்களுக்கு இயேசுவ மனுஷனாக காட்டுகிறார் அல்லது மனுஷகுமாரனாக காட்டுகிறார் யோவான் யூதர்களுக்கு இயேசுவ தேவனாக அல்லது தேவ குமாரனாக காட்டுகிறார் அப்படின்னு பார்த்தோம் இப்போ அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லும்போது அதையும் அதுதான் ரெண்டாவது பிரிவு சரித்திரம் ஆனால் ஒரு சரித்திரம் தான் இருக்குது புதிய ஏற்பாட்டில் ஏன் அந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்குன்னா சபை தொடங்கப்பட்ட நாளிலிருந்து ரோமாபுரிய சென்றுங்குது எம் எப்போ தொடங்குது ஒரு பண்டிகையின் போது அந்த பண்டிகை என்னது அந்த பண்டிகை தான் பண்டிகை சரியா அடுத்தது அன்னைக்கு தொடங்குற அந்த சபை எங்க தொடங்குச்சு எருசலேம்ல அப்ப அப்போஸ்தலர் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆகும்போது சபை எங்க போயிருக்குது ரோமாபுரி அப்போ ரோமாபுரிக்கு போனதோட சரித்திரம் நிற்கிதே ஏன் உலகத்தினுடைய தலைநகரம் ரோமாபுரி ஆகவே ரோமாபுரிக்கு போனால் முழு உலகத்துக்கும் போன மாதிரி சரிதானே இனி அதுக்கு பிறகு நம்ம ரோமா ரோமாபுரியை சரித்திரத்தின் வழியாக சபை எப்படி வளர்ந்துச்சின்னு பார்க்கலாம் அது வந்து இந்த பாடத்துக்கு சம்பந்தமானது அல்ல இது புதிய பாட்டு ஆய்வு ஓகேவா அடுத்தது மூணாவது பிரிவு வந்து பவுலினுடைய நிருபங்கள் எத்தனை பதினாலு அப்போ அன்றைக்கி ஒருத்தர் கேள்வி கேட்டார் எபிரேயருக்கு எழுதுன நிருபம் வந்து பௌலடியார் எழுதினாரா ஏன்னா அதுக்குள்ள பவுலடியார் எழுதுனதாக இல்லை அதுக்கு நான் சொன்னேன் கிரேக்க மொழி பிரயோகம் பதிமூணு நிருபங்களில் ரோமர் முதல் பிலேமோன் வரையான பதிமூணு நிருபங்களில் ஒரு ஒரே விதமான கிரேக்க மொழி இருக்குது அப்போ நமக்கு தெரியும் அதை எழுதுனது யாருன்னு பவுல் அந்த புத்தகங்கள்லேயே பவுலாகிய நான் எழுதுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த பதிமூணையும் கிரேக்க மொழியில் வாசித்தவங்க பதினாலாவதா எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்கும்போது அப்பட்டமாக தெரியுது இந்த நிருபத்தை எழுதுனது தான் அப்படின்னு ஓகேயா இன்னைக்கு பவுலின் நிருபங்களோட தான் நாம் தொடங்க போகிறோம் நம்முடைய பாடத்தை ஓகே சரி பவுலுடைய நிருபங்கள் பதினாலு எல்லோரும் ஒன்றா சொல்லுவோமா அந்த பதினாலு நிருபங்களையும் நிறைய செய்ய போகிறீங்க அப்படின்னு வா சும்மா சொல்ல போகிறீங்க மற்ற தெரிஞ்சவங்க சத்தமாக சொல்லுவாங்க மற்றவங்க சொல்கிற மாதிரி நடிக்க போகிறாங்க சா ஆரம்பிப்போமா ரோமர் ஒன்று கொரிந்தியர் ரெண்டு கொரிந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசேர் கொசலேயர் இல்லை கொலோசேயர் ஒன்று தெசலோனிக்கேயர் ரெண்டு தெசெலோனிக்கேயர் ஒன்று தீமோத்தேயு ரெண்டு தீமோத்தேயு தீத்து பிலெமோன் எபிரேயர் வெரி குட் இந்த பதினாலு புத்தகங்களையும் குறித்து இன்னைக்கு மேலோட்டமான ஒரு கண்ணோட்டத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஓகேவா முதலாவது நீங்க பவுல் பவுலடியார் ஏழு சபைகளுக்கு ஒன்பது நிருபங்கள் எழுதுகிறார் எத்தனை சபைகளுக்கு ஏழு சபைகளுக்கு இப்போ அந்த காலத்தில் ஒரு நகரம் அல்லது ஒரு பட்டணம்னு எடுத்துக்கிட்டா அந்த நகரத்திலேயோ பட்டணத்திலயோ ஒரு சபை தான் இருக்கும் அப்ப ரோமாபுரி அப்படிங்கிற அந்த பெரிய நகரத்தில் எத்தனை சபை இருந்தது ஒரு சபை இன்னைக்கு அதே ரோமாபுரிக்கு போனீங்கன்னா இத்தாலி மொழி பேசுற நூற்று சபைகள் இருக்கு தமிழ் மொழி சபைகளும் இருக்கு சிங்கள மொழி பேசுகிற நாலஞ்சு சபைகளும் வெவ்வேறு நாட்டார்கள் வச்சிருக்கிற எத்தனையோ சபைகள் இருக்குது ஆகவே இன்னைக்கு வந்து நாங்க ரோமாபுரியில் இருக்கும் சபைக்கு அப்படின்னு சொன்னா சாரி எந்த சபைக்கு சொல்றீங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லி ஆகணும் பாரிசில் இருக்கின்ற தமிழ் சபைன்னு சொல்லி பாருங்க எத்தனை தமிழ் சபை இருக்குது தெரியுமா உங்களுக்கு இந்த பாடம் முடிகிறதுக்குள்ள இன்னொரு தமிழ் சபை தொடங்கிருமோ யாரு கண்டா வணக்க ஆகவே இப்ப ஒரு இலக்கம் நமக்கு தெரிஞ்சாலும் அது சொன்னா ஒரு வேலை பிள்ளையா போயிடும் சரியா அல்லது தமிழ் சபைகளுக்கு இருக்கிற இன்னொரு லட்சணம் அழகு என்னன்னா தொடங்கிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மூடிக்கிட்டும் இருக்கும் ஆமாம் அது வந்து விசேஷமாக ஐரோப்பாவில் திடீரென நான் லண்டனுக்கெல்லாம் போனால் கேட்பேன் இங்கே ஒரு சபை இருந்தது அது மூடிட்டு இனம் மூடிட்டு இனமா இந்த மூடுகிற தான் சொல்கிறாங்களோ தெரியல அப்போ அந்த ஜனங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா சில பேர் அந்த சபைக்கு போயிருப்பாங்க சில பேர் இந்த சபைக்கு போயிருப்பாங்க சில பேர் பின்வாங்கியே போயிருப்பாங்க சரி அப்போ அந்த ஊழியர்காரன் இப்போ அவர் ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்கிறார் உண்மையை சொல்றேன் ஆகவே இந்த சபைகள் காலான் மாதிரி அப்புறம் சிலது அப்படி இல்லாமல் போகும் அந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது பெரிய ரோமாபுரிக்கு உலகத்தின் தலைநகரமாகிய ரோமாபுரிக்கு எத்தனை சபை ஒரே சபை இப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே உங்களுக்கு முதல் நாள் சொல்லிக் கொடுத்துட்டேன் காலம் நிறைவேறின போதுன்னு சொல்லும்போது அதில் அதுல முதலாவது காரணம் என்னது சொன்னேன் மொழி இப்போ ஒரு பட்டணத்தில் ஒரு சபை வச்சுருக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கல அந்த காலத்தில் ஏன் தெரியுமா ரோமாபுரியாக இருக்கட்டும் கொரிந்தா இருக்கட்டும் பிலிப்பி பட்டணமாக இருக்கட்டும் எருசலேமாக இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் கிரேக்க தான் ஆராதனை நடக்கும் ஏன் எல்லாருக்கும் கிரேக்க மொழி தெரியும் பொதுவான மொழிதா ஆகவே அந்த காலத்தில் ஒருவேளை தமிழன் சபை தொடங்கி இருந்தால் தமிழ் சபான்னு நடத்துறது கஷ்டமா இருக்கும் ஏன்னா வாசிக்கிறதுக்கு தெரியாது நிறைய பேருக்கு தமிழ் ஏன்னா எல்லாம் கிரேக்க மொழி தான் அந்த காலத்தில் வாசிக்க வேண்டி இருந்தது ஆகவே நான் ஒரு நகரத்தில் ஒரு சபத்தா இருக்கணும்னு சொல்ற ஒரு ஆள் அல்ல இந்த காலத்தில் அப்படி செய்ய முடியாது இப்போ எல்லாம் கொண்டு போய் பிரெஞ்சு சர்ச் உட்கார வச்சா உங்கள் எத்தனை பேருக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெஞ்சு தெரியும் சும்மா என்னைய மாதிரி வெளிநாட்டில் இருந்து வர்ற அப்பாவிகளை ஏமாத்துறதுக்கு அப்பப்ப உயிர் சவான்னு நீங்கள் சொன்னதுக்கு உங்க ஃப்ரெஞ்சு வண்டவான என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சவனுக்கும் தெரியும் ஃப்ரெஞ்சும் உங்களையும் தெரியாத எனக்கும் தெரியும் வணங்குதா ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுக்கிறங்க எத்தனை ஃப்ரெஞ்சு காரணம் நான் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுலேருந்து நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து போகிறேன் உங்கள் சபைக்கு தொண்ணூற்றி ஆறுலேருந்து வந்து போகிறேன் எத்தனை ஃப்ரான்ஸ்காரன் பேசுகிறத நான் கேட்டிருப்பேன் என்னுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டரில் ரெண்டு ஃப்ரெஞ்சு காரனுங்க படித்தாருங்க அவங்க பேசுகிறதையும் நான் கேட்டுக்கிட்டுருப்பேன் ஆகவே அவன் சபா சொல்கிற விதமும் போஷு சொல்கிற விதமும் நீங்கள் சொல்கிற விதமும் எனக்கு தெரியும் சபாவே சபா அது அந்த நீங்கள்

தூணு சொல்கிறது நம்மால் தூணு சொல்லும் போது தூணு துப்புற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் எட்ட நிற்கணும் ஏன்னா தூ அப்படிங்கும் போது தூ கொமோ சரியா நம்மள மாதிரி விஷயம் தெரியாது அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் உய் நோ இப்படி எங்களையே மாற்றலாம் ஆனால் உங்கள் யாருக்குமே ஒழுங்காக ஃப்ரெஞ்சு தெரியாதுங்கிறது எனக்கே தெரியுது உங்களை கொண்டு போயிட்டு ஃப்ரெஞ்சு ஆளாதன உட்கார வச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் இந்த பருப்பு இங்கே வேகிற பருப்பு இங்கே வேகாது ஏன்னா அங்கே உண்மையான ஃப்ரெஞ்சுக்காராக இருப்பான் அதனால இந்த காலத்தில் பாரிஸ் நகரத்து சபை அப்படின்னு ஒன்று நடத்த முடியாது சரியா ரோமாபுரி சபைன்னு ஒன்று வச்சு அதில் தமிழன் சிங்களமே வெள்ளக்காரன் எல்லாத்தையும் கொண்டாந்து உட்கார வைக்க முடியாது ஏன்னு சொன்னால் அங்கே உள்ள எத்தனையோ பேர் அவன் மொழியில் தான் ஆராதனை செய்யணும் ஆனால் புது ஏற்பாட்டு காலத்தில் அது ஒரு பிரச்சனையே இல்லை ரோமா அந்த நகரத்தில் கிரேக்கர்கள் இருப்பாங்க யூதர்கள் இருப்பாங்க இத்தாலிக்காரங்க இருப்பாங்க வேறு நாடுகள்லேருந்து நான் அவ்வளோ பேருக்கும் கிரேக்க மொழி தெரியும் ஆகவே அந்த காலத்தில் ஒரு பட்டணத்துக்கு ஒரு சபை தான் இருந்தது சரியா அதே மாதிரி அந்த காலத்தில் ஊழியக்காரங்கள் ஆகிறதெல்லாம் சரியான கஷ்டம் நீங்கள் திருப்பி எதுவும் வாசிக்காதீங்க நான் சும்மா ஒரு கதை சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபைகள் இருக்குதானே அதுல ஒரு சபை இருக்குது எபேசு சபை அந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் பாராட்டும் போது அதில் அவர் பாராட்டும் போது ஒரு விஷயத்த சொல்றார் என்ன தெரியுமா தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ சோதி அவர்கள் பொய்யர் என்று நீ நிரூபிப்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்ன அர்த்தம்னா அந்த காலத்தில் அல்லது ஏதாவது ஒரு பட்டணத்துக்கு போயிட்டு ஒரு ஆள் ஹலோ நான் ஒரு அப்போ ஸ்தலன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஃப்ரெஷர் வாங்கோ இந்த தலை யோகம் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க ஓ நீங்கள் அப்போ ஸ்தலரா கொஞ்சம் வாரீங்களா உள்ளுக்கே கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு விசுவாசிகள் ஊழியக்காரங்க எல்லாம் அந்த அப்போஸ்தல்கிட்ட கேட்பாங்க முதலாவது ஐயா எவ்வளவு காலம் நீங்கள் அப்போஸ்டலாக இருக்கிறீங்க இவ்வளவு கா ஓகே உங்களை அப்போஸ்தலராக அபிஷேகம் பண்ணின நிறுவனம் எது அந்த காலத்துல நிறுவனங்கள் தான் அப்போ சங்கம் தான் அப்போ சிலர்களை நியமிக்கணும் ஞாபக திமுக பவலடியார் நானும் மூப்பர்களும் ஒரு மேல கைய வைக்கும் போது உனக்கு வந்த அபிஷேகம் நான் தான் உன்னை ரச்சிப்புகளை கொண்டாந்து நான் தான் உன்னுடைய பாட்டியை கூட ரச்சிப்புகளை கொண்டாந்து உன்னை ஊழியத்துக்கு ஏற்படுத்தினேன் ஆனா கை வச்சது நான் மாட்டுமா நானும் மூப்பர்களும் பாருங்க திமுக புத்தகத்தில் அழகாக பாலடியாரத சொல்கிறாரு இப்போ அப்படி இல்லை இந்தியாவிலேருந்து வர்ற யார் வேணாலும் ஒரு ஆள் மேலே தைய தலையில் கை வச்சோன்னா அவன் அன்னையிலேருந்து ரெவரண்ட் ரெவரண்ட்னு ஸ்பெல் பண்ண கூட தெரியாது இன்னும் சொல்கிறேன் சில பேர் ரெவரண்ட்மார் ஆர்இவி ஆர்இஎன் டீன்னு போட்டு எழுதுகிறத பார்த்துருக்கேன் ரெவரண்ட் அது சொல்கிறத கேட்டுக்கிட்டு பாஸ்டர் பிஓஎஸ்டிஇஆர்னு எழுதுற பாஸ்டர் மாதிரி நான் பார்த்துருக்கேன் அவன்ட அண்ட் பதவியவே அவனுக்கு எழுதிக்கிறதுக்கு தெரியல ஈவன்லாம் ஒரு பாஸ்டர் இமாம் விளங்குதா உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்போது அந்த காலத்தில் அவங்க கேட்பாங்க உன்னே யார் அப்போஸ்தராக நான் ஆக்குனதுன்னு அப்போ இந்த சங்கம் தான் அப்படின்னு ஆ ஓகே இப்போ இன்னும் கேள்விகள் கொஞ்சம் நாங்கள் கேட்க போகிறோம் என்னது பழைய ஏற்பாட்டில் முப்பத்தொம்பது புத்தகத்தையும் வேகமாக சொல்லுங்கள் அப்போ அவர் சொல்லணும் ஆதி அம சொல்லிக்கிட்டு போகணும் அப்புறம் புது ஏற்பாட்டு உள்ள புத்தகங்கள்லாம் சொல்லுங்கள் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு போகணும் இப்போ சொல்லுங்கள் பாப்பா அப்போஸ்டலி க்ரீடு என்னன்னு சொன்னேன் அந்த அப்போஸ்டலுடைய விசுவாசம் என்ன சொல்லுங்கள் ஓகே இப்போ பரமண்ட் எல்லாம் சொல்லுங்கள் இப்போ வந்து அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் நல்லா சோதித்து அறிந்து எல்லாம் அப்போஸ்டலுக்குரிய அவ்வளவு லட்சணும் இருந்தால் தான் சொல்லுவாங்க ஓகே உங்களை நாங்கள் அப்பா அப்போஸ்டலர்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு இந்த காலத்தில் அப்படி இல்லை நான் இப்போ நான் கரடி கொக்கு ஒவ்வால் முதல்ல எல்லாம் இன்றைக்கி தடியெடுத்தவனெல்லாம் தண்டல் தண்டல்காரன் ஆகிற மாதிரி ஆகியிருக்கிற ஒரு காலம் சரி இப்போ அது இல்லை பிரச்சனை அந்த காலத்தில் ஒரு பட்டணத்துக்கு ஒரு சபை தான் இருந்தது அந்த சபையை நடத்துகிறதுக்கு தலைவர்கள் அப்போஸ்தரர்கள் போதகர்கள் மெய்ப்பர்கள் எல்லாம் அழகாக இருந்தாங்க ஆகவே அந்த காலத்தில் இப்போ உள்ள பல பிரச்சனைகள் இருக்கவில்லை சரியோ பவுல் அடியாரை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படிப்பட்ட ஏழு பட்டணங்களுக்கு நிருபங்கள் எழுத வைக்கிறார் அதில் ரெண்டு பட்டணங்கள் கொறிந்துங்கிற ஒரு பட்டணமும் தெசலோனிக்கேங்கிற பட்டணமும் ரெண்டு ரெண்டு நிருபங்களை பெறுது அதனால தான் ஒன்பது நிருபங்கள் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு நிருபமாக சொல்ல போகிறேன் மேலோட்டமாக அப்போ அந்த நிருபத்தை நீ நீங்கள் வாசிக்கும் போது அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் அந்த நிருபங்களை புரிஞ்சு கொள்ளலாம் ஓகே அந்த நாலு பற்றி சொன்னேனே அதே மாதிரி இந்த நிருபங்களை பற்றி சொல்ல போகிறேன் ஆகவே நீங்கள் முதலாவது என்ன நிருபம் ரோமர் அப்போ ஏற்கனவே நான் உங்களுக்கு அன்னைக்கே சொல்லிட்டேன் பவுலினுடைய பதினாலு நிருபங்களுக்கு பெயர் வச்சிருக்கிறது அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய பெயர் எழுதுறது ஒரே ஆள்னால பெற்றுக்கொள்ளுகிறவங்களுடைய பெயர் தான் அதில் எழுதியிருக்கு அதுக்கு அடுத்த பகுதியாகிய பொதுவான நிருபம் யாருடைய பெயர்களில் இருக்குது எழுதுகிறவர்களுடைய பெயர் வழங்குதா யாக்கோபு நிருபம்ங்கிறது யாக்கோபுக்கு எழுதப்பட்ட நிருபம் அல்ல தீத்துங்கிற நிருபம் தீத்துவுக்கு எழுதப்பட்டது ஓகேயா பிலேமோன் அப்படிங்கிற நிருபம் பிலேமோனுக்கு எழுதப்பட்டது ஏன்னா எழுதுறது பவுல் ஆனா யாக்கோபுங்கிற நிருபம் யாக்கோபுக்கு எழுதப்பட்டதல்ல யாக்கோபு எழுதினது பேதுருங்கிற புத்தகம் பேதுருவுக்கு எழுதப்பட்டதல்ல பேதுரு எழுதினது யோவான் யூதாங்கிற புத்தகங்கள் யோவானாலையும் யூதாவாலையும் எழுதப்பட்டதை ஒழிய அவங்களுக்கு எழுதப்படலை புரியுதா ஆகவே இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க ரோமருக்கு ரோமருக்கு எழுதுகிற நிருபம் நான் நினைக்கிறேன் இந்த பதினாலு நிருபங்கள்லையும் முதல் நிருபமாக ரோமருக்கு எழுதுகிற நிருபத்தை பைபிளில் போட்டதுக்கு காரணம் என்னன்னா ரோமாபுரி தான் உலக தலைநகரம் இந்த ரோமாபுரியருக்கு எழுத போகிற நிருபம் கண்டிப்பா முழு உலகத்துக்கும் போய் சேரப்போகுது மூன்று நிருபங்களையும் விட இந்த ரோமாபுரியருக்கு எழுதுற நிருபம் இருக்கு இல்லையா அது கண்டிப்பா உலகம் எங்கும் போகுது எப்படி போகுது உலகெங்கும் இருக்கிற ஜனங்க வியாபார நோக்கத்துக்காகவோ அரசியல் நோக்கத்துக்காகவோ ரோமாபுரிக்கு போக்கும் வரத்துமா இருப்பாங்கோ சரியா ஆகவே ரோமாபுரி சபையில் ஏதாவது நடந்தா அந்த செய்தி கண்டிப்பா ஆல் ரோட் லீட் டு ரோம் ரோமாபுரியில இருந்து போற தெரு எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துரும் அதனால தான் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் எப்படி முடியுது கிறிஸ்தவம் ரோமாபுரிக்கு போய் சேர்ந்துருச்சுங்கிறதோட முடியுது அதுக்கு என்ன அர்த்தம் இனி அதுக்கு பிறகு உலகம் எங்கும் போகிறதுக்கு எந்த தடையும் இல்லை ஏன்னா ந நகரத்துக்கே போயிடுச்சு போனால் எல்லா தேசங்களுக்கும் போயிடும் அதுபோல் பவுலினுடைய முதல் நிருபம் யாருக்கு எழுதுகிறாரு ரோமா புரியருக்கு அப்போ அது எங்கே போக போகுது முழு உலகத்துக்கும் போக போகுது அதனால் ஆண்டவர் என்ன செய்தார் ரோமா ரோமா புரியருக்கு நிருபம் எழுத நிருபம் எழுதும் போது முழுக்க ஆவியில் ஏவப்பட்டு தான் இவர் எழுதுறாரு பவுல் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா ரெண்டு முக்கியமான விஷயங்களை எழுத வைக்கிறார் முதலாவது ஒரு சபை அப்படின்னா அந்த சபைக்கு மூல உபதேசம் இருக்கணும் டாக்டரின்ஸ் இங்கிலீஷில் ஆமாவா இல்லையா இப்போ இந்த காலத்தில் நீங்கள் ஒரு நிறுவனத்தை பதிவு செய்கிறதா இருந்தா ஒரு யாப்பு இருக்கணுமா இல்லையா நீங்கள் உங்களுடைய சபையை பதிவு செய்கிறதா இருந்தால் அவங்க சொல்லுவாங்க சரி உங்களுடைய சபை யாப்பை காட்டுங்க யாப்புனா என்ன கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க சபையினுடைய நம்பிக்கை சட்ட திட்டங்கள் ஒரு யாப்புல விஷயம் இருக்கும் தெரியுமா அரசியல் இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு சபை யாப்பு ரெண்டு விஷயம் இருக்கும் முதலாவது அவங்களுடைய நம்பிக்கை பிரமாணம் இருக்கும் விசுவாச பிரமாணம் இருக்கும் நாங்க என்னத்த நம்புறோம் ஒரு அரசியல் கட்சி தனது யாப்பை வச்சிருக்குதுன்னா ஒரு அரசாங்கம் ஒரு யாப்பு வச்சிருக்குன்னா முதலாவது அந்த யாப்பு சொல்லும் நாங்கள் முதலாவது என்னத்தை நம்புகிறோம் உதாரணமாக இந்த இடத்துல இந்தியர்களும் இலங்கையர்களும் ஃபிரான்ஸ்காரங்களும் இருக்கிறீங்க இப்போ இந்தியாவினுடைய அரசியல் யாப்பில் முத முதல் என்ன தெரியுமா இருக்கும் இந்தியா என்பது ஒரு ஜனநாயக குடியரசு அப்படின்ருக்கும் அதாவது இந்தியா என்றால் நாங்கள் என்ன நம்புகிறோம் என்றால் இந்தியாவானது ஒரு ஜனநாயக குடியரசு இலங்கை யாப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இலங்கை யாப்பில் முதல் ஆர்டிக்கல் என்னவா இருக்கும் இலங்கை என்பது ஒரு ஜனநாயக சோசலிச நாடு இந்தியாவுக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அதுதான் வித்தியாசம் சரியா நீங்க பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன் நீங்க அரசியல் யாப்ப எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது என்ன சொல்லும் பிரான்ஸ் என்பது ஒரு ஜனநாயக நாடு உங்களுக்கு விளங்குதா அப்புறம் சொல்லும் இந்த நாட்டினுடைய பெயர் இந்தியா இலங்கை பிரான்ஸ் சரியா இந்த நாட்டின் குடிமக்கள் என்று அறியப்படுபவர்கள் யாரெனில் அப்படின்னு அதை பத்தி சொல்லியிருக்கோம் யாரெல்லாம் இந்திய பிரஜை புரியுது உங்களுக்கு இப்படிதான் யாப்பு இருக்கும் முத அவங்களுடைய நம்பிக்கை சொல்லுவாங்க நம்பிக்கைக்கு அடுத்த பகுதி என்னவா இருக்கும் சட்ட திட்டங்கள் இதுதான் ஒரு அரசியல் யாப்பு ஒரு சபை யாப்பு யாப்பு அது மாதிரி இப்ப சபை தொடங்கியாச்சு இப்ப சபை தொடங்கி அருமையா நடந்துகிட்டு இருக்க எருசலேமுக்கு வந்துருச்சு அந்தியோகியாக்கு வந்துருச்சு இப்ப உலகத்துல பல தேசங்களுக்கும் போயிருச்சு இப்ப ஆண்டவர் என்ன செய்யணும் யாரையாவது வச்சு இந்த சபைக்கு உரிய ஒரு மூல உபதேசங்களை கொடுக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் இல்லைன்னா அவன் ஆவேன் நினைக்கிறதெல்லாம் உபதேசம் ஆயிரும் அது ஒரு பெரிய ஆபத்து ஏன்னு சொன்னா இது ஒரு ஜனக்கூட்டத்தார மனசுல வச்சுக்கிட்டு உருவாகின ஒரு நம்பிக்கை அல்ல யூத மதம் மாதிரி பல ஏற்பாடு யாருக்கு கொடுக்கப்பட்டது யூதர்களுக்கு அவங்க எல்லாருமே ஒரே ஆக்கள் ஒரே மொழி பேசுற ஒரே கலாச்சாரம் ஒரே தேசத்தில் வாடுற ஜனங்கள் ஆகவே ஒரே நாட்டுக்குள்ள ஒரே மொழி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே கலாச்சாரமுடைய ஜனங்களுக்கு இடையில பெருசா நம்பிக்கை வித்தியாசம் வராது ஆனா இப்ப கிறிஸ்தவம் ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரா அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அந்த எவனோ எங்கிருந்தோ எல்லாம் வரப்போறான் அப்படி வர்றவன் என்ன என்ன நம்பிக்கை உங்களுக்கு கொண்டாட போறானோ ஆகவே சபக்கீனு ஒரு மூல உபதேசம் இருக்கணும் அதை எழுதுறதுக்கு அந்த மூல உபதேசத்தை எழுதக்கூடியவன் யார் அந்த மாதிரியான ஒரு அனுபவம் கொண்ட படிச்ச யாப்பு மூல உபதேசம் என்னன்னு நல்லா தெரிஞ்சிருந்த ஒரு ஆள் சூப்பர் ஆள் ஆண்டவருக்கு மாட்டினார் யாரு பவுல் அவர் தார்சிஸ்ங்கிற இடத்துல பிறந்தவர் பிறந்தவர் சிரியாவில் அலெக்சாண்ட்ரியா தான் அவருடைய குடும்பத்தினுடைய சொந்த ஊர் எகிப்து ஆகவே அஹப் அலெக்சாண்ட்ரியா லைப்ரரியில் உள்ள அவ்வளவு புத்தகங்களையும் படித்த ஒரு பெரிய பண்டிதர் பரிசெயர்கள் குடும்பத்தில் இருந்து வந்தவர் ஆகவே அவர் யூத மதத்தை அருமையா படித்தவர் மேல் படிப்புக்காக கமாலியல் அப்படிங்கிற ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்டவர் கமாலியல் கிட்ட மொத்தமாகவே ஒரு நாலஞ்சு பேர் தான் படிச்சிருக்காங்க அதில் ஒரு ஆள் பவுல் சரியா அப்போ அவர் வந்து சிரியன் மொழி மொழி பேசினார் பிறந்த ஊர் எகிப்திய மொழி பேசினாரு வளர்ந்த ஊர் லத்தீன் மொழி பேசினாரு ஏன்னா அவர் ரோம பிரஜை எபிரே மொழி பேசினாரு ஏன்னா அவர் ஒரு பரிசேயன் அராமிய மொழி பேசினாரு ஏன்னா கூடுதலாக அவர் வாழ்ந்தது அராமிய மொழி பேசுறாரு எருசலேம்ல கிரேக்க மொழி பேசினார் ஏன்னா அவருடைய சர்வதேச மொழி இப்படி ஒரு பன்மொழி பண்டிதராக இருந்தார் ஆலோசனை சங்கத்தில் ஒரு அங்கத்தவராக இருந்தபடினாலும் அவருக்கு ஏற்கனவே இந்த சங்கங்கள் சட்டங்கள் யாப்புக்கள் எல்லாம் தெரியும் உடனே அவரை வச்சு ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கான அல்லது சபைகளுக்கான மூல உபதேசத்தை எழுதினாரு ஆகவே ரோமர் நிருபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாம் அதிகாரத்திலிருந்து பதினோராவது அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மூல உபதேசங்கள் நோட் பண்ணிக்கிறேங்க அதுக்குள்ள மனுஷன் படைக்கப்பட்டது இருக்கும் பாவம் இருக்கும் ரட்சிப்புனா என்னான்னு இருக்கும் முதலாவது ஆதாம் என்ன பண்ணான்னு இருக்கும் ரெண்டாவது ஆதாம் என்ன பண்ணான்னு இருக்கும் ஆவினா என்ன மாம்சம்னா என்ன ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையில இருக்கிற சம்பந்தம் போராட்டம் என்ன சரியா பாவத்தின் சம்பளத்தை பத்தி இருக்கும் சரியா ஞானஸ்தானம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா ஞானஸ்தானத்தை உபதேசம் அங்கேதான் இறங்குறது என்ன உள்ள அமுங்குபடுறதுனா என்ன மரணம் வாரதுனா குறிக்குது அவருடைய அடக்கம் எதை குறிக்குது அவருடைய உயிர்த்தெழுதல் எதை குறிக்குது சரியா நீங்க ரோமர் மொத பதினோரு அதிகாரங்களையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மூல உபதேசங்கள் அங்கதான் இருக்கு புரியுதா உங்களுக்கு ஆகவே எந்த ஒரு சபையும் தன்னுடைய மூல உபதேசத்தை எதன் அடிப்படையில் உருவாக்குகிறனோ ரோமர் மொத பதினோரு அதிகாரங்களில் அப்போ ஒரு அரசியல் யாப்பில் முதலாவது நம்பிக்கை இருக்கும் அது மாதிரி இந்த ரோமருக்கு எழுதுன நிறுவனம் அரசியல் யாப்பு மாதிரி நினச்சிக்கிறங்க சபைக்குரிய யாப்பு மாதிரி நினச்சிக்கிறங்க அப்போ முதல் பதினோரு அதிகாரங்கள் என்னவா இருக்குது உபதேசங்கள் அல்லது நம்பிக்கை மூல உபதேசங்களாக இருக்குது ரெண்டாவது பகுதி அவர் யாப்பில் என்ன இருக்கணும் சட்ட திட்டங்கள் அது மாதிரி

நீங்களாக வாசிச்சா அவங்களுக்கு அது புரியாது ஏன்னா அதை ஆராய்ச்சி பண்ற இறையலாளர்கள் பவுல் என்னத்தை சொல்றாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரோமர் முதல் பதினோர அதிகாரங்களை வாசிச்சு பாருங்க அதற்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரியறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க மூல உபதேசங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூத பின்னணி இருக்கணும் பழிய ஏற்பாடு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இயேசுவினுடைய உபதேசங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நல்ல ஒரு பின்னணி அறிவு இருந்தால் தான் ரோமர் முதல் பதினோரு அதிகாரங்களும் விளங்கும் இருந்து பதினாறு வரைக்கும் நாய் மூண கரடிக்கெல்லாம் புரியும் தான் நீங்கள் பார்ப்பீங்க சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் இதில் ஆவிக்குரிய ரகசியம் இருக்கா இது புரியுது இல்லையா துக்கப்படுகிறவர்களுடனே துக்கப்படுங்கள் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக விளங்குதா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த சிம்பிள் விஷயம் அப்போ ரோமர் புத்தகத்தில் நீங்கள் விளங்கிக்கிறது எங்கே இருக்குது பன்னெண்டுலேருந்து பதினாறு வரைக்கும் ஆனால் ஒன்றுலேருந்து பதினொன்று வரைக்கும் விளங்கிக்கிற பார்த்தீங்கன்னா விளங்குற மாதிரி இருக்கும் என்றைக்காவது இந்த ஸ்கூலில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அப்போ தான் சொல்லுவீங்க அப்படின்னு மூக்கில் கை வைப்பீங்க இவ்வளோ விஷயம் உள்ளுக்கு இருக்கா அப்படின்னு சரியா இப்போ இதுதான் ரோமருக்கு எழுதுனா நிரூபம் புரிஞ்சுதா ஏதாவது இடையில கேள்வி இருந்துச்சுன்னா தயவு செய்து கேளுங்க ஓகே இனி ரெண்டாவது புத்தகத்துக்கு வருவோம் ரெண்டாவது நிருபம் பவுல் எழுத எழுதுன ரெண்டாவது நிருபம் என்னது குறைந்து ஒன்று கொரிந்தியர் ரெண்டு கொரிந்தியர் நல்லா கேட்டுக்கிறேங்க இது சபை பிரசங்கம் அல்ல ஆகவே பொதுவா விசுவாசிகளுக்கு நான் சொல்லாதவைகளை நான் இங்கே சொல்லுவேன் நீங்க ஒரு சாதாரண விசுவாசியா தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்க விரும்புனீங்கன்னா அது என்னுடைய பிரச்சனை இல்லை இப்ப நான் சொல்ல போற சில விஷயங்கள் உங்களை கொழப்பிச்சுன்னா அது என்ன பிரச்சனை இல்லை விளங்குதா சரி தானே இதெல்லாம் ஏன் பாத்த பிரசங்கத்தில் சொல்கிறாங்க இல்லை பிரசங்கத்தில் சொல்ல மாட்டோம் இதெல்லாம் பைபிள் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறது சரியா விளங்கிக்கிறேங்க இப்போ ரோமா புரிய பற்றி நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அதுதான் உலகத்தின் தலைநகரமாகவே அங்கே போனால் எல்லா இடத்துக்கும் போகும் இதைத்தானே சொன்னேன் இப்போ குறைந்து பட்டணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் குறைந்தியருக்கு எழுதப்பட்ட ரெண்டு நிருபங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் குறைந்து பட்டணம் இருக்கே குறைந்து பட்டணம் நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல இருந்த பட்டணங்களே ஆக மோசமான பட்டணம் பட்டணம் அந்த தான் ஏன்னு பயங்கர பயங்கர என்ன தெரியுமா வெளிநாட்டு பணம் எப்படி ஒன்றுக்கு ரெண்டு துறைமுகங்கள் இருந்துச்சு மத்திய தரை கடல் கப்பல்கள் எல்லாம் இந்த ஐரோப்பா பக்கம் இருந்து இந்தியா பக்கம் மத்திய கிழக்கு பக்கம் போற கப்பல்கள் எல்லாம் வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் நங்கூரம் போட்டு இருந்து ஓய்வு எடுத்துட்டு போற இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போற கப்பல் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு போகிற கப்பல் எல்லாம் ஓய்வு எடுத்துட்டு போற ரெண்டு துறைமுகங்கள் இருந்துச்சு அப்ப அந்த குறைந்துக்கு எவன் எல்லாம் வருவான்னு யோசிச்சு பாருங்க ஐரோப்பியன் வருவான் ஆப்பிரிக்கன் வருவான் ஆசியக்காரன் வருவான் எல்லாம் கூட அந்த கப்பல்கள் வந்து குறைந்துக்கெல்லாம் வந்து தங்கிட்டு போயிருக்குது சரியா அது போக இந்த ரோம பேரரசனின் பெருந்தெரு ஹைவே ஆஃப் கிங்ஸ் கிங்ஸ் ஹைவே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ரோடு இந்த குறைந்து ஊடாக தான் போச்சு ஆகவே நிறைய தரை வழி வணிகர்கள் வியாபாரிகள் இந்த குறைந்து வழியால போயிருக்காங்க அப்போ குறைந்து பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக யோசிச்சு பாருங்க பயங்கர பணம் வெள்ளக்காரன் கருப்புக்காரன் ஆசியாக்காரன் மஞ்சள் காரன் ப்ரௌன்காரன் நிறைஞ்சி வழிகிற இடம் வெளிநாட்டுக்காரங்க வந்து போகிற இடமா இருந்தால் அவங்களை அடிப்படையாக வச்ச வியாபாரங்கள் தானே அங்கே இருந்திருக்கும் ஆகவே குறைந்து நகரங்களில் நகரத்தில் இருக்கிற தெருக்களுக்கு நீங்கள் இறங்கினீங்கன்னா ரெண்டு பக்கமும் கடைகளும் ஹோட்டல்களும் தான் நிரம்பியிருக்கும் எங்கே பார்த்தாலும் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் த்ரீ ஸ்டார் நோ ஸ்டார் ஹோட்டல் போக சின்ன சின்ன கெஸ்ட் ஹவுஸ்கள் இருக்கும் கொஞ்சம் அந்த குறைந்து பெரு பெரும் தெருவை தாண்டி கொஞ்சம் அப்படி போனீங்கன்னா வீடுகளுக்கு வெளியே போர்டு மாட்டியிருப்பாங்க ரூம்கள் வாடகைக்கு உண்டு நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கிறங்க இது இதெல்லாம் உண்மையை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் சரியா உங்க இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ இந்த மாதிரி டூரிஸ்ட் ஏரியாஸ் போய் யாராவது பார்த்துருக்கீங்களா நான் போனேன் பாண்டிச்சேரிக்கு உங்கள் பாண்டிச்சேரிக்கு குறைந்த மாதிரி ஒரு இடம் தான் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி நுழைஞ்சதுலேருந்தே நான் பார்த்தேன் ஹோட்டல் 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 இங்கே திருமண ரெஸ்டாரண்ட் அங்க உண்டா இல்லையா நான் சொல்லதாமாவா இல்லையா ஏன் பாண்டிச்சேரி வெளிநாட்டுக்காரங்க வந்து போற இடம் இலங்கையில் நீர்கொழும் பார்த்துருக்கீங்களா நிகம்போ வெளிநாட்டுக்காரங்க வந்து போற இடம் ஆகவே அந்த சி ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஹோட்டல்கள் இருக்கும் திடீர்னு பார்த்தா வீடுகளுக்கு வெளியே ரூம்ஸ் அவைலபிள் ஏசி அண்ட் நன் ஏசின்னு போட்டிருப்பான் விளங்குதா அந்த கை கைகளால் செய்யற பொருட்கள் பெரம்பால செய்யற பொருட்கள் தோலால் செய்யற பொருட்கள் அது இதுன்னு நம்ம லோக்கல் இலங்கைக்காரங்க வாங்காத வெள்ளக்காரங்களை கவர்ற நிறைய பொருட்கள் இருக்கும் சரியா இது மாதிரி தான் குறைந்து சரியா வெளிநாட்டுக்காரங்க அதுவும் கப்பல்கள் வந்து புழங்கி திரியுற இடம்னு சொன்னா இன்னொரு இன்னொரு இடத்துக்கு பயங்கர பயங்கர ஃபேமஸாக ஃபேமஸாக விஷயம் விஷயம் இருக்கும் எத்தனை பேர் கப்பல்களில் வேலை செஞ்சுருக்கீங்க கையை காட்டுங்க யாராவது நீங்கள் 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 கப்பல்கள் போய் நிற்கிற உள்ளே போனீங்கன்னா காணக்கூடிய ஒரு என்ன நான் கேட்கறதுலயே புரிஞ்சிருக்கணுமே சொல்லுங்கள் பிரதர் இசா என்ன அவரு ஆமா ஆமாங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் சில அப்பாவிகள் இங்க இருக்குது பிரதர் டேவிட் ஸ்ரீ சொல்லுங்க என்ன ஐயா சொல்லுங்க என்ன பயம் இல்லாமல் சொல்லுங்க அதுதான் சொல்லுங்க என்ன ரெட் லைட் ஏரியா விபச்சாரிகள் வெளிநாட்டுக்காரன் வந்து போற டூரிஸ்ட் ஏரியாவில் வியாபாரங்கள்ல ஒண்ணுதான் விபச்சாரம் ஓகே குறைந்து பட்டணத்தில் ஒன்னுக்கு ரெண்டு துறைமுகம் நான் யோசிச்சு பாருங்க எவ்வளவு விபச்சாரம் வந்திருக்கும் சரியா ஆகவே குறைந்த பட்டணத்தில் அநேகமாக எல்லா ஹோட்டல்கள்லையும் விபச்சாரிகள் இருக்கும் ரோட்டோரத்துலலாம் விபச்சாரிகள் இருக்கும் ஹை கிளாஸ் லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் நூறு யூரோ ஐம்பது யூரோ பத்து யூரோ ரெண்டு யூரோவுக்கும் எடுக்கும் விளங்குதா உங்களுக்கு இல்லை இல்லை நான் உண்மையே சொல்லல போய்க்கு தான் சொன்னேன் ஏன் தெரியுமா சொன்னேன் அந்த காலத்தில் யூரோ இருக்கல ஒரு டினாரியஸ்ல இருந்து நூறு டினாரியஸ் வரைக்கும் இருக்குது விபச்சாரம் நிறைய இருந்துச்சு இப்போ இந்த பெருந்தெரு வழியால் யாராவது கௌரவமான ஒரு குடும்பம் பயணம் போகுது அவங்க ஒரு ரெண்டு வாரம் குறைந்தில் தங்கி இருந்துட்டு போக விரும்புறாங்க அவங்க இந்த மாதிரி ஹோட்டல்களில் தங்க விரும்ப மாட்டாங்க நீங்கள் இப்போ புள்ள குட்டிகளோட அப்படிப்பட்ட ஒரு இடம் வழியால போக வேண்டி வந்துருச்சுன்னு வைங்களே அந்த விபச்சாரிகள் இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் நீங்கள் தங்குவீங்களா ஆனால் எல்லா ஹோட்டல்கள்லயும் விபச்சாரி இருக்குதே நீங்க என்ன பண்ணுவீங்க யோசிங்க இந்த பொண்டாட்டி குட்டிகளோட பயணம் போறவங்க யோசிங்க என்ன ஐயா தனி வீடு ஓகே தனி வீடுங்கிற நிலைமை இல்ல குறைந்தில் அது மாதிரி சரி அந்த பாயிண்ட் சரி ஹோட்டல்கள்லையோ வாடி வீடுகள்லையோ தங்க விரும்ப மாட்டீங்க கௌரவமானவங்க அது குடும்பமாக இருக்கட்டும் யாராவது குறைந்துக்கு போகலாம் அழகான இடம் சரியா ரொம்ப பிஸியான இடம் போகலாம் ஆனால் அந்த ஹோட்டல்களில் தங்கும்போது இந்த மாதிரியான அறுவறுப்பு இருக்கிறனால சில குடும்பங்கள் விரும்புகிறதில் தங்குறதுக்கு அப்படிப்பட்டவங்க பிரதர் அழகா சொல்கிறார் ரவுடி வீடுகளில் தங்குவார்ப்பா அந்த குறைந்தில் அந்த வீடுகள் சிஸ்டம் இருக்குல்ல தானே அப்படியே வீடுகளில் தங்குறதால அங்கே விபச்சாரம் இருந்துச்சு வெரி குட் பாஸ்ட்டை பாரம் அடிச்சுட்டாரா நீத்தியில் இதுக்கு தான் பேமெண்ட் வழியை கூடாரம் விற்கிற மாதிரி இருப்பான் நீங்கள் வீடுகளுக்கு போனாலும் அங்கேயும் இருக்குது விபச்சாரங்கிறது ஒரு 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 வீட்டு தொழில் வீட்டு கைத்தொழில் மாதிரி ஆகவே பெஸ்ட் வேலை என்ன தெரியுமா போய் கூடாரம் வாங்கிட்டு போய் அந்த கூடாரங்களை ஒரு 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 ரெண்டு நாளைக்கு ஒரு டினாரியஸ் படி ஒரு இடத்துல போட்டால் அவங்களோட பப்ளிக் டாய்லெட்டெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் கிணறு பயன்படுத்தலாம் கூடாரத்தை நீங்கள் அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கலாம் ஆகவே கொரிந்தில மாத்திரம் கூடார கைத்தொழிலும் இருந்தது கொரிந்து பட்டணத்துல மாத்திரம் கூடார கைத்தொழில் இருந்தது சரியா சில பேருக்கு விஷயம் தெரியாம சொல்லுவாங்க பௌலடியார் கூடார தொழில் செய்தார்னு கொரிந்தில மட்டும் தான் செய்தார் வேற எங்க அவர் இங்கெங்க இல்லாம போனார் வேற எங்கேயும் கூடார தொழில் செய்யல ஏன்னா கூடாரத் தொழில் வேற எங்கேயும் இருக்கல சரியா அது மாத்திரமில்லை சில சீசன்கள் வந்தா நிறைய கப்பல்கள் வரும் நிறைய வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்கன்னா ஹோட்டலுக வீடுகள் எல்லாம் நிரம்பிடும் அப்படிப்பட்ட நேரத்திலையும் நிறைய பேர் கூடாரங்கள் வாங்கி கொண்டு போய் கூடாரங்களில் தங்குவாங்க ஆகவே குறைந்துல கூடாரக்கை தொழில் ஒரு பயங்கர ஃபேமஸ் பிஸ்னஸாக இருந்தது ஆகவே தான் அக்வெல்லா பிரிசில்லா கூடாரக்கை தொழில் செய்தாங்க பவுல் அடிகாரம் அங்கே வச்சு கூடாரக்கை தொழில் செய்தார் ஓகே புரியுதா உங்களுக்கு சரியா இப்போ அங்கே உள்ள பெற்றாரெல்லாம் நிறைய பேர் நிறைய பேர் எல்லாரும் இல்லை நிறைய பேர் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க ஏன் தேவை இல்லையே தேவை இல்லை தானே ஏன் இப்போ பொதுவா பொதுவா ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பி படிக்க வைக்கிறது எதுக்காக எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அவன் சும்மாவே நல்லா இருக்கிற ஒரு ஒரு நாடு தானே ஒரு ஒரு பிரதேசம் தானே பரம்பரை பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கான் பிஸ்னஸ் இருக்குது சரியா நான் சொல்கிறது இப்போ நான் அங்கே வாழ்கிற சொன்னால் எனக்கு சுரேஷ் ஃபர்னிச்சர்னு ஒன்று இருக்கும் சுரேஷ் ஆர்டிஃபேக்ட் ஷாப்னு ஒன்று இருக்கும் விளங்குதா சுரேஷ் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்கும் இவ்வளோ இருக்கும்போது எனக்கு பிறக்கிற பிள்ளைகளை நான் ஸ்கூலுக்கு மெனக்கட்டு படிக்க அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கா நான் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து என் பிள்ளையும் இந்த வியாபாரத்தில் சம்மந்தப்படுத்தி வியாபாரத்தை சொல்லி கொடுத்துருவேன் ஏன்னா இதுதான் எதிர்காலம் வேணுங்கதா ஆகவே குறைந்தில் வாழ்ந்த நிறையா பேருக்கு படிப்பறிவில்லை அப்படியே படிப்பறிவு இருந்தாலும் எந்த அளவு இருந்தது தெரியுமா கொஞ்சம் அந்த தேவையானதை மட்டும் வாசிச்சுக்கிட்டு காசுகளை கணக்கு பார்க்குற அளவு மட்டும்தான் ஆகவே அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைகள்லாம் ரோடுகள் இருந்துக்கிட்டு மாலைகளும் பேர்ஸுகளும் வெளிநாட்டுக்காரங்களுக்கு விற்றுக்கிட்டு இருக்குங்க படிப்பறிவு இல்லை ஆனால் பணம் நிறையா இருந்தது இது ரெண்டுமே பிரச்சனை படிப்பறிவு இல்லாதவங்களோட வேலை செய்யும்போது பெரிய பாடுபடணும் அதே மாதிரி பணக்காரனோட வேலை செய்யும்போது ரொம்ப பாடுபடணும் புரியுது அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவனுக்கு சில யதார்த்தங்களை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் பாவம் அவங்க ஆனால் கஷ்டப்படணும் நான் படிப்பறிவு குறைஞ்ச மலைநாட்டு தமிழர்கள் மத்தியிலையும் ஒளியும் செய்கிறேன் ஆகவே அப்படிப்பட்ட மக்களுக்கு சில விஷயங்களை புரியப்படுத்தும் போது பாவமாக இருக்கும் பாவமாக இருக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுக்கிறங்க அப்படிப்பட்ட மலையகத்துலேருந்து இருந்து வந்து படித்த ஒரு ஒரு மாணவனுடைய அப்பா ஏதோ ஒரு பப்ளிக் டெலிஃபோனுக்கு போயிட்டு ஒரு அவசரத்துக்கு அந்த ஸ்டூடெண்ட்டோட பேசுகிறதுக்கு எனக்கு எடுத்துட்டார் நான் ஸ்விட்சர்லேண்டில் ஒரு ஒரு நாட் எயிட் ஒன் நம்பர்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது நான் ஆன்சர் பண்ணுறேனே இல்லை ஏன்னா எனக்கு காசு போகும் வந்துக்கிட்டே இருக்கவும் டக்குன்னு நான் ஆன்சர் பண்ணால் அவர் சொல்கிறாரு ஆ யார் பேசுகிறீங்க நான் பாச சுரேஷ் பேசுகிறேன் யார் பேசுகிறீங்க ஆ இந்த நான் தான் அப்படின்னு அவர் பேரை சொன்னார் பேரை சொல்லிவிட்டு நான் இவருடைய அப்பா நான் அவரோட கொஞ்சம் பேச முடியுமான்னு நான் சொன்னேன் ஐயோ பிரதர் இங்கே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அவரோட பேச முடியாது இல்லை பாஸ்ட்ட கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சத்துக்கு கொடுங்க நான் சொன்னேன் என் பிரதர் கோவிச்சுக்கிறாதீங்க இப்போ என்ன பிரச்சனை என்ன தெரியுமா நான் ஃபோனை வச்சனும் அவர் நினைக்க போகிறாரு நான் திமிரில் வைக்கிறேன்ட்டு சரியா இப்போ அவர் நினைக்கிறாரு நான் சிலான்ல இருந்து பேசுறேன் ஏன்னா அவர் சிலோன் நம்பருக்கு எடுத்திருக்காரு இந்த ரோமிங் கீமிங் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது சரியா இப்ப நான் வைக்க முடியாது காசு எனக்கு போகுது அவரோட மகனோட பேசணுங்கிறாரு அவசரங்கிறாரு நான் ஒரு ஐயோ அந்த மனுஷனுக்கு புரியப்படுத்தவே முடியல எனக்கு சரியா நான் அவருக்கு சொல்றேன் ஐயா சுவிட்சர்லாந்துங்கிற நாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் ஐயா நீங்கள் என்னுடைய ஸ்ரீலங்கன் நம்பருக்கு எடுத்தாலும் அது இங்கே வரும் ஆகவே உங்கள் மகனோட பேசுறதா இருந்தால் காலேஜ் ஃபோனுக்கு எடுங்க வேணா நான் உங்களுக்கு அந்த நம்பரை தரேன் சரி பாஸ்ட ஆனால் பாஸ்ட கொஞ்சம்தான் பேசணும் கொடுத்துருங்களே பாஸ்ட ஒரு உதாரணம் பாவம் பாவம் ஏன்னா அவங்க நிலை அப்படி ஆகவே இந்த படிப்பு அறிவு குறைஞ்ச இப்போ இங்கே இருக்கிற நிறைய பேர் நினைக்கிறாங்க இங்கே மட்டும் என்ன வாழுது படிப்பறிவு குறைஞ்ச மலையகன்னு நான் சொன்னதுக்கு நீங்க நினைக்காதீங்க இப்படிப்பட்ட ஐட்டம்ஸ் இந்த மாதிரி டயல் எல்லாம் எனக்கு அங்கதான் தெரியுதுன்னு இந்த ஃப்ரான்ஸ்லேயும் இந்த மாதிரி ஏராளமான டயல்கள் இருக்கத்தான் செய்து சரியா அது தப்பா இல்லை சில பேருக்கு அந்த அனுபவம் இல்லை இனி என்ன செய்யறது இப்ப படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு சில விஷயங்களை புரியப்படுத்துறது கஷ்டம் படிப்பறிவு இருக்கோ இல்லையோ பணக்காரனுக்கு விஷயங்களை புரியப்படுத்துறது கஷ்டம் நான் வண்ட திமிர் வேலுங்கதா நிறையா பணக்காரங்களோட டீல் பண்ணியிருக்கிறேன் நான் சரியான கஷ்டம் அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் அந்த பணத்தை கடைசியில் தான் சேர்றது தவறு தாங்குறத அவனுக்கு புரிஞ்சால் நேரத்து சொல்லுவான் சரி பரவாயில்ல என் பணம் தானே அழிஞ்சா அழியட்டும் பாஸ்டர் இனி இவனை என்ன பண்ணுறது வேலுங்கதா இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் குறைந்து யோசிச்சு பாருங்க படிப்பறிவு இல்லை ஆனா பணம் பிஸி ஏன்னா டூரிஸ்ட் மாதிரி எந்த நேரம் வருவாங்க எப்ப இருபத்தி நாலு மணி நேரமும் குறைந்து பிஸியா இருக்கும் ஆகவே அங்க இருக்கிறவங்களுக்கு லீவும் இல்லை ஓய்வும் இல்லை இவங்களுக்கு போய் இந்த அக்கெல்லாம் பிரிசிலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுயசேஷம் அறிவிச்சிச்சு தெரியுமா அந்த ரெண்டு பேருக்கும் ஹெட்ஸ் ஆஃப் பதினெட்டு மாசம் பவுலடியார் போய் இருந்து என்ன போராட்டம் போராடினாரு ஆனால் அவர் கவனமாக இருந்தார் அவருக்கு விஷயம் தெரியும் அவருக்கு தெரியும் நான் ஏன் கையால ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன் ஏன் அப்புறம் அவனுடைய கூத்துகளுக்கு ஏன் தலையை உருட்டுவான் அதே மாதிரி உருட்ட தொடங்கும் போது இவருக்கு ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு நான் பார்த்தியா உங்க ஒருத்தனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கல ஒரு நல்ல குடும்பம் மாத்திரம் தூரம் இருந்து வந்தவங்க இருந்தாங்க ஸ்தேஃபான்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு மாத்திரம் நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் விளங்குதா இப்ப இப்போ அவங்களுக்கு சொல்றாரு முதல்ல அதிகாரத்தை சொல்றாரு ஏண்டா அடிச்சுக்கிட்டு சாரிங்க ஒருத்தன் நான் பவுல சேர்ந்தவங்கிறான் இன்னொருத்தன் நான் பொலவை சேர்ந்தவங்கிறான் ஒருத்தன் நான் ஆளுங்கிறான் ஒருத்தன் ஓவரம் ஆவிக்குரியி நான் யாருடையும் இல்லை நான் கிறிஸ்துடை ஆ அதாவது சில பேர் தெரியுமா பாஸ்டர் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கர்த்தர் எனக்கு சொல்லட்டும் இங்கே பாஸ்டர் அபிஷேகத்தில் வந்து பிரசங்கம் பண்ணி அழகாக ஒரு பாவத்தை சுட்டி காட்டிடுவார் அப்போ எக்ஸுங்கிற அந்த விசுவாசிக்கு தெரியும் நான் தான் அந்த பாவி எனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாருன்னு பைபிளில் வசனத்தையும் காட்டியாச்சு பைபிளையும் எழுதியிருக்குது நீ இப்படி பண்ணுற பண்ணக்கூடாதுன்னு அப்படி இருந்தும் அந்த ஆள் என்ன தான் சொல்லும் எல்லாம் சரிதான் இன்னைக்கு ராத்திரி கருத்தரை எனக்கு வெளிப்படுத்தட்டும் அப்படியா இருந்தால் நான் ஆலையோட விடுறேன் விழுங்குதா இதுதான் அந்த நான் கிறிஸ்துவனுடையவன் அதுதான் பவுல் சொல்கிறார் ஐயோ நான் நானா இயேசுக்க நானா அவங்களுக்காக சில வேலை செத்தேன் அப்பளோ அசைத்தம் ஒருத்தன் வேதைக்கிறான் இன்னொருத்தன் தண்ணி ஊற்றுறான் வெள்ளையச் செய்கிறது தான் ஆண்டவர் பாவம் பவுல் வேறு யாரோடையும் இந்த மாதிரி போராடல இந்த குருந்தியர்களோடு தான் போராடுறார் புரியுதா உங்களுக்கு ம் இவங்களுக்கெல்லாம் பணம் இருக்கு இல்லையா திருவிருந்து ஆராதனை கர்த்தராகிய இயேசுனுடைய மரணத்தை நினைவு கூறும் ஆராதனை நாளை நடக்கிறது ஆராதனை முடிவில் நாங்கள் திருவிருந்து எடுக்க போகிறோம் ஓ விருந்து அப்படின்னா நாங்கள் வீட்டிலேருந்து நல்ல பாசல் கொண்டு போவோம் நீங்கள் சர்ச்சில் சமைக்கிறதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் இல்லை இது சாப்பிட்றது இல்லை ஒரு ரொட்டியும் கொஞ்சம் ஜூஸ் இருந்தாலும் நாங்கள் கண்ட இடத்துலையும் செய்கிறத நாங்கள் சாப்பிட மாட்டோம் நாங்களே கொண்டு வந்துடுறோம் எல்லாம் பேகோடு வந்துட்டோம் பிரசங்கம் முடிஞ்சு இப்ப இப்பொழுது எல்லோரும் கருத்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படும் எல்லா இடத்து பாசல தந்துட்டு உட்காந்துட்டு தொடங்கலாமா பாஸ்டர் அவங்களுக்கு மாத்திரம்தான் பவுல் சொல்றோம் யோ புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா கர்த்தருடைய பந்திய இப்படி நினைக்கிறீங்கன்னு திட்டுறார் இது கிட்ட கூத்துனால பாருங்க வேற யாருக்கும் இந்த மாதிரி திட்டல புரியுதா உங்களுக்கு கல்யாணம் வந்து அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா அங்க முழுக்க இந்த விபச்சாரம் பயங்கர ஒரு ஃபேமஸா போனனால இந்த இந்த கல்யாணத்துக்கு கௌரவமே இல்லாமல் போயிடுச்சு நிறைய கப்பல்க வரும் வெளிநாட்டுக்காரங்க வரும் தானே ஆகவே இந்த வெளிநாட்டுக்காரன் சில நேரம் வந்து அப்படி அந்த கப்பல் கேப்டன் ஒருத்தன் அப்படி அந்த இந்த வாழைலாம் வச்சுருப்பாங்க தானே இந்த அந்த காலத்தில் அப்போ ஒரு கேப்டன் அப்படி தெருவில் நடக்கும்போது திடீர்னு பொம்பளை பிள்ளைங்க பார்த்தோன்னு அப்படின்னு மயங்கிடும் உடனே இவங்க எல்லாம் கல்யாணம் கட்டுறது கட்டணோன்னா அவன் கப்பல் ஏறி போயிடுவான் முழங்குதா ஏமாற்றிட்டு போயிடுவான் இப்படி சில பிரச்சனை இருக்குது இப்போ அவங்களுடைய சட்டத்தின்படி கல்யாணம் கட்டுற வரைக்கும் அப்பன் சொல்பட்டு தான் கேட்கணும் கல்யாணம் கட்டிவிட்டால் அப்பன்ற உரிமை இல்லாமல் போயிடும் ஆகவே நிறையா பொம்பளை பிள்ளைகள் அப்பனுடைய அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் அப்பா மார் இருக்கிறீங்க மகள்மாரி வச்சுருக்கிறவங்க எவ்வளவு கண்டிப்பாக உங்கள் மகளை நீங்கள் வளர்ப்பீங்களா இருக்கும் வெளியே அனுப்பாம சரியா ஆனால் அந்த மகள்கிட்ட வயசு அந்த மகளுக்கு அது பிடிக்காது அப்போ அந்த மக என்ன பண்ணும் அப்பாவை ஒரு வில்லன் மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் தானே அது சொல்ல நான் போயிட்டு வரேன் தனியா எனக்கு என்னையே பாதுகாத்துக்கிற தெரியும் தானே ஆனால் அந்த அப்ப மாதிரி விடுவாங்களா விட மாட்டாங்க சரியா அதனால எந்த வழியில் இந்த அப்பாங்கிட்டேருந்து தப்புறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சூப்பர் ஐடியா என்ன கல்யாணம் இப்படி வந்து போற எவனையாவது கட்டிக்கிட்டா கட்டுனோட நான் அப்பாவுக்கு உரிமை போயிடும் மாப்பிளையும் போயிடுவான் ரெண்டு மாசத்துக்கு பிறகு தான் இனி வருவான் அப்ப அவன் இனி வார வரைக்கும் இவ அழுத்து போட்ட ஆடு மாதிரி ஆடலாம் இதுக்கே கட்டுனாளுக பவுல் அந்த மாதிரி ஆட்களுக்கு சொல்றாரு கட்டாதவன் அந்த நேரம் பவுலுக்கு மனைவி இல்லை என்னைய மாதிரி இருந்துக்கோ அப்பா அம்மாருக்கு சொல்கிறாரு இங்கே பாரப்பா நீ யோசித்து முடிவெடு உன் பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுக்க விருப்பம் இல்லைன்னா கல்யாணம் கட்டி கொடுக்காத அது நல்லது குறைஞ்ச ரேலாதிகாரத்தில் பார்த்தீங்களா இப்ப விளங்குதா பொதுவா பவுல் கல்யாணம் கட்டாத அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு எழுதின பொதினோ நிருபங்கள்ல குறைஞ்சது இன்னொரு இடத்துலயாவது சொல்லியிருப்பாரு தானே ஏன் குறிஞர்களுக்கு மாத்திரம் சொல்றாரு இதெல்லாம் புரியாம தான் நம்ம மாளிகை வச்சுக்கிட்டு தடமாறிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு விளங்குதா முக்காடு பிரச்சனை என்ன தெரியுமா ஐயோ அது வேற பிரச்சனைப்பா இங்கே பாருங்க இது பைபிள் ஸ்கூல் சர்ச்சில் இதெல்லாம் நான் பேசுகிறதில்ல என்னன்னா இந்த இந்த வேற எஃப்ரோ டீட்டெயில்ஸுங்கிற ஒரு 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 தேவதையினுடைய கோயில் கொறைந்திலருந்து எட்டு கிலோமீட்டருக்கு தற்கால இந்த இந்த எங்கே அக்ரோ இடத்துல இருந்துச்சு நான் சொல்கிறதுகள் உண்மையாக பொய்யான நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்துக்குறேங்க சரியா இதெல்லாம் கூகுளில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது நான் இருக்கணும் இதெல்லாம் ஹிஸ்ட்ரி இந்த அக்ரோ குறைந்தில் ஒரு ஒரு தே தேவாலயம் இருந்துச்சு இந்த எஃப்ரோடீட்டஸுங்கிற விட ஒரு தேவாலயம் அதில் ஆயிரம் தேவதாசிகள் இருந்தாங்க அந்த தேவதாசிகள் ஃப்ரீயாக விபச்சாரம் பண்ணணும் அவளுக்கு அந்த விபச்சாரத்தை பண்ணுறதை பார்க்குற அந்த எஃப்ரோடீட்டஸ் தேவதை மனம் குளிர்ந்து தானாம் குறைந்த ஆசீர்வதிக்குது அப்படி நம்பிக்கை நிறைய நாடுகள் இருக்குது தானே தேவதாசிகளை பார்த்தாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே இல்லையா ஏன் இப்படி விதமாக முழுங்கிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க ஆமாண்ணா ஆமா இல்லைண்ணா இல்லை இருக்குது இன்றைக்கும் அது இருக்குது சரியா டெம்பிள் ப்ராஸ்டிடியூஷன் அப்போது இந்த சில தேவதாசிகள் அழகான இவளுகளை பார்த்தோன்னா அந்த கப்பல் வந்து வர்றவனுங்க இவளுகளை கூட்டிக்கிட்டே போயிடுவாங்க அப்போ அந்த கோயிலில் சில விபச்சாரிகள் காணாமல் போயிடுவாங்க அப்போ காணாமல் போயிட்டா தேவதைக்கு அப்செட் ஆகிருமே அந்த ஆயிரம் விபச்சாரிகளுக்கு குறவா இருந்தால் பிரச்சனையாக போயிடுமே அதனால அங்கே மாமாமாரை ஏற்படுத்தப்பட்டிருந்தாங்க அவங்க போயிட்டு இந்த எத்தனை எத்தனை விபச்சாரிகள் இன்றைக்கி குறைவோ அத்தனை விபச்சாரிகளை போயிட்டு கூட்டிகிட்டு வரணும் அப்போ அந்த குறைந்த பட்டணத்துக்குள்ளே போயிட்டு இந்த விபச்சாரிகளை கூப்பிட்றதே வாரியா இருக்கிற குறைந்ததுக்கு நீ நீ வாரியா இருக்கிற குறைந்துக்கு இப்படி இப்படிலாம் கேட்குறது அப்போ அவளுக்கு வ விருப்பம்னா வர்றேன் பாளுங்க இல்லை பிஸ்னஸ் நல்லா இருக்கீங்க அப்படின்னா இல்லை நாங்கள் வர மாட்டோம் நீங்கள் வேறு எங்கேயாவது போய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாளுங்க இப்போது இந்த இவங்க இருக்கிறாங்களே இவங்க போயிட்டு இந்த பொம்பளைகளை வரையா வரையான்னு கூப்பிடும்போது சில நேரம் நல்ல குடும்பத்து பொம்பளையும் டவுனுக்கு வந்திருக்கும் புருஷன் மரியாதையாக வந்திருப்பாங்க குடும்பத்தோட பிள்ளைகள் வந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பொம்பளையை பார்த்து வானு கூப்பிடும் போது ஒரு அருவறுப்பு வருமா வராதா அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ நீங்கள் சிஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறீங்க நீங்க தப்பி தவிர இந்த இங்க ஒரு ஃப்ரான்ஸில் பாரீஸில் ரெட் லைட் ஏரியா ஒன்று இருக்குது தெரியும் தானே தெரியுமா தெரியாதா எல்லா பிரதர்ஸும் ஆட்டுறாங்க தலையை தெரியுமா சரியா தெரியாதவங்க எத்தனை பேர் எல்லாம் கூட்டத்துக்கு பிறகு என்னை வந்து சந்திங்க நான் அட்ரஸ் தரேன் கேளுங்க இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அங்கே போகிறீங்க நான் நேற்று நேற்று அந்த அங்கனை பக்கத்தில் உள்ள ஒரு சிங்கள சபையில் தான் எப்படி பிரசங்கம் பண்ணேன் ஸோ இப்போ நம்ம நீங்கள் போகிறீங்க நீங்கள் யாருன்னு தெரியாமல் எவனாவது வந்து உங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு விபச்சாரின்னு நினச்சி ஏதோ பேசிட்டான் வைங்க என்னத்தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அறுவறுப்பு ஒரு அசிங்கம் வருமா வராதா அந்த மாதிரி இந்த குறைந்து பட்டணத்தில் உள்ள பொம்பளைகளுக்கு இப்படி நடக்கும்போது அந்த புருஷன்மார் அப்பா மாருக்கு பிரச்சனை வந்து நம்ம இயேசு வரதுக்கெல்லாம் முந்தி ஜூலியஸ் சீசனுடைய காலத்தில் ரோமர்கள் ரோம அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டாங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதேன்னு ஆகவே ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க குறைந்தில் விபச்சாரிகள் அல்லாத பெண்கள் தெருவுக்கு வந்தால் பப்ளிக் இடங்களுக்கு வந்தால் தலையை மூடிக்கிட்டு வரணும் தலையை ஒரு துணியால் மூடிக்கிட்டு வந்தால் அப்படிப்பட்ட அந்த பெண்களை பார்த்து அவங்க யாராவது நீ கோயிலுக்கு அவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அப்ப என்ன சொல்றாங்க அப்பா வாலிப மகள்மாருக்கு சொல்றாங்க வெளியே வரும்போது தலையை மூடிக்கிட்டு வா பொண்டாட்டி மாதிரிலாம் தலையை மூடிக்கிட்டு வா இப்ப பொண்டாட்டிமார் தலையை மூடிக்கிட்டு வர்றதுல அவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கு இல்லை ஆனா இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசுக்கு போல பிள்ளைகள் தலையை முடிக்கிட்டு ரோட்டுக்கு வரும்போது அதுக விரும்புமா அதுக்கு என்ன சொல்ல கேட்டால் கேட்கட்டும் அப்பா அம்மா அப்படி இல்லை தானே நம்ம ஃப்ரீயாக போவோமேன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த அந்த வெக்கம் அந்த அந்த அவமானம் அப்பனுக்கு தானே இருக்குது உங்களுக்கு விளங்குதா இப்போ கூட உங்கள் பிள்ளைகள் சிலராக சொல்லும் பேசுனா பேசிட்டு போட்டோம்னு உங்கள் பிள்ளைகள் உங்கள் உங்களுக்கு சொல்லும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க உனக்கு அப்படி இல்லை எங்களுக்கும் சேர்த்து வாணம் போகுதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க இப்படி த அப்போ இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு நிம்மதியே இல்லை தலையை முடிக்கிட்டு போகணுமே தலையை முடிக்கிட்டு போகணுமே தலையை முடிக்கிட்டு போகணுமே இப்போ என்ன கிறிஸ்தவம் வந்துடுச்சு ரச்சிக்கப்பட்டுட்டாங்க சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்க விடுதலையோடு ஆராதிக்கிறோம் சுதந்திரமாக இருக்கிறோன்ட்டு முந்தைய ஆத்தங்கரையில் போயிட்டு ஆராதனை வச்சாங்க மருத்துவ கடையில் சபக்கூடவும் விசுவாசிகளோட வீடுகள்லாம் ஆராதனை வைக்கிறாங்க இப்போ வெளியெல்லாம் ஜெனம் உட்காந்துருக்கு இப்போ சர்ச்சில் வந்து தலையை மூடாமல் உட்காந்துருக்குதுங்க இங்கே ஆராதனை நடக்குது வெளியெல்லாம் அவன் போகிறான்

அந்த இடத்துல கிரேக்க மொழியில சொல்லிருக்கு தானே லாஸ் இல்ல தெய்வமே அந்த மாமா அவன் சொல்லியிருக்கு தமிழ் பைபிள்ல தூதர்களின் நிமித்தம் தலைய மூடு நமக்கு தேவ தூதன் உங்க தலைய மூடு நாலு மூடாட்டியும் தேவ தூதனுக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு விளங்குதா இந்த 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 பின்னணி இந்த மொழி இதெல்லாம் தெரியாதனால வர பிரச்சனை இப்போ நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் ஏன் பிரசங்கத்தில் சொல்கிறீங்கல்லனு இந்த பிரசங்கத்தில் நான் சொல்லிவிட்டு எப்படின்னா அடுத்த முறை இந்தியாவுக்கு போவேன் ஏன் என்ன எடுத்து பிரசங்கம் பண்ண விடுவான் இந்தியாவுக்கு போகும்போது மகசிக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன் அம்மா ஒன்று கையில் வச்சுக்கோ ஏன் பௌலடியார் சொல்கிறார் யூதனுக்கு யூதனாயும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாயும் இருன்ட்டு அப்போ அங்கே போய் சபைகளுக்கு போனால் மாசிக்கு சொல்வேன் தலையே மூடிக்கும் நாங்கள் இட்ரெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா அப்போ முக்காடு போடுற சபையில நீங்க இருந்தீங்கன்னா முக்காடு போடுங்க முக்காடு போடாத சபையில் நீங்க இருந்தீங்கன்னா முக்காடு போடாதீங்க சரியா முக்காடு போடாதவங்க போடுறவங்கள பார்த்து விஷயம் தெரியா வேணாம் அப்படி செய்யக்கூடாது சரியா முக்காடு போட்டவங்க போடாதவங்களை பார்த்து அபிஷேகம் இங்கே வர அபிஷேகம் அப்படின்னு சொல்லாதீங்க இப்போ விளங்குதா உங்களுக்கு ஆனால் நான் உங்களுக்கு பேக்ரவுண்டை பின்னணியை சொல்லி கொடுத்தே ஆகணும் சரியா இப்போ அங்கே வந்து நிறைய அந்த ஈரோஸும் ஃபிலையோஸும் அன்பு தான் இருக்குது ஈரோஸ் அன்பு ஈரோஸ்னா தெரியும் தானே பாலியல் அன்பு விபச்சாரம் மலிஞ்சு கிடக்குது தானே ஆகவே அந்த 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 உடல் சம்பந்தமான அன்பு தான் கூட இருக்குது சரியா இல்லைனா ஃபிலையோஸ் அந்த அடுத்த அந்த சகோதர அன்பு அதனால தான் ஒரு முழு அதிகாரத்தையும் பதிமூணு அதிகாரத்தை அப்படியே சொல்லி கொடுக்குறாரு பவுல் வா இப்ப நீ ரசிக்கப்பட்டுட்டு இங்கே இருக்கிற அன்பு பில்லையோஸும் அல்ல ஈரோசும் அல்ல அன்பு என்ன தெரியுமா இப்படி இப்படி பண்ணும் இப்படி இப்படி பண்ணாது அப்படி அப்படி செய்யும் இப்படி இப்படி செய்யாது பதிமூணு அதிகாரத்தில் முழுக்க பேசுறாரு விளங்குதா இப்போ வெளிநாட்டுக்காரன் வந்து போற இடம் சரி எல்லாருக்கும் க்ரீக் தெரியும் அது வேற ஆனா வெளிநாட்டுக்காரன் வர்றமே சொந்த மொழிகளும் பேசுவான் தானே இல்லையா அப்போ மொழிகள் பேசுறவங்க ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் அடிச்சுக்கிறாங்களா இல்லையா இப்போ கூட இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டு பக்கத்தில் உள்ளவங்க ஹிந்திக்கு என்ன மாதிரி கிண்டல் அடிப்பாங்க ஆனந்த விகடன் ஒரு ஜோக் வாசிச்சேன் அதில் போட்டிருக்கு இப்போ அந்த ஹிந்தி தூரதர்ஷன் ஹிந்தி சேனலில் நியூஸ் வாசிக்கிறாரே அவர் நல்ல முன்னேறி விட்டார் அவரோடு தமிழ்நாட்டுக்காரராம் அப்படின்னு அது மற்றவன் கேட்குறான் ஓ தமிழ்நாட்டுக்காரரும் அங்கே படி இந்தியில் நியூஸ் வாசிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாரா இங்கே அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் இங்கே மாடுகளை ஹே ஹேன்னு விரட்டிக்கிட்டு இருந்தார் மாடு மேய்க்கிறவர் மாடுகளை ஹே ஹேன் ஏன்னா இந்த தமிழனுக்கு என்ன ஐடியானா இந்த ஹிந்தி எல்லாம் ஹே 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 நீ ஹே வந்தியா ஹே கிண்டல் அடிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு இப்போ ஆஃப்ரிக்கன்ஸ் பேசும்போது நம்ம அந்த கிண்டல் அடிப்போம் எப்படி கெட்டா புட்டா கிட்டா புட்டா அப்படி விளங்குதா இப்போ நான் இத்தாலியன் காரங்கிட்டே போயிட்டு நான் இத்தாலி பேசுவேனே அப்படின்னு நான் இப்படி தெரியுமா பேசுவேன் நான் இப்படி சொல்லுவேன் ஐ ஒன் டு பிளே தீத் இதனால இழுத்து இழுத்து தானே பேசுவான் மஞ்சாரே இதுதான் இத்தாலியன் அப்போ இழுத்து இப்போ பார்த்தீங்களா நம்ம கிண்டல் அடிக்கிறோம் இப்போ ஃபிரான்ஸுக்கு நாங்கள் இப்போ ஃபிரெஞ்சுக்காரங்களுக்கு எப்படி என்னடா இப்போ சிசி பி சிசின்னுட்டு அடிக்கடி நான் சொல்லுவேன் இங்கிலீஷ் இப்படி வாய் வாயுக்குள்ளே கிழங்கு துண்டுன வச்சுக்கிட்டு இப்படி பேசினா அதுதான் அது தான் ஃப்ரெஞ்சுன்னு சொல்கிறோம் இப்படி ஒவ்வொருத்தர் மொழிகளுக்கு கிண்டல் அடிக்க வந்தோன்னே திடீர்னு சொல்லுவாங்க சைனாக்காரன் பிள்ளைங்களுக்கு எப்படி பேர் வைப்பானு தெரியுமா தகரா பிளேட்டை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கையை விடுவானா அது கீழே விழும்போது டலாங் டிலிங் டுலுங்னு விழுது எந்த சத்தம் வருதோ அந்த சத்தத்துக்கு பேர் வைப்பானாம் வணுங்கதான் சென்னை திங்ஸ்டம்னா ஆ இவனுதான் திங்டம் சரி இப்படி இந்த ஒவ்வொரு மொழிக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் கிண்டல் அடிப்பான் தானே அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்திருக்காதா யோசிச்சு பாருங்க இப்ப அது நிறையாவே இருந்திருக்கும் ஏன் பல்ல மொழி பேசுறோன்னு வருவான் அப்ப கிண்டல் இருந்திருக்கும் இப்படி இருக்கும்போது சப ஆராதனையில அந்நிய பாஷேன்னு ஒண்ணு இருக்கு இப்போ அந்நிய பாஷை பேசும்போது விஷயம் தெரியாதவன் எதுவும் இந்த மாதிரி ஒரு பாஷையோ அப்படின்னு கெண்டல் அடிக்க தொடங்கிட்டான் ஏன்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி கூட நம்ம அன்னிய பாஷை பேசுறவங்கள கூடுதலாக பாத்தீங்கன்னா ர ப இந்த சவுண்ட் ரெண்டும் கூடுதலாக இருக்கும் சரியா ர சவுண்டும் ப சவுண்டும் கூடுதலாக இருக்கும் அப்போ இந்த இந்த அந்நிய பாஷையை பேசுறவங்களை நான் பேசி காட்ட விரும்பலை ஏன்னா அது பரிசுத்தமான ஒரு விஷயம் ஆனால் அந்நிய பாஷை பேசுறத கிண்டல் பண்றதுக்கு ஆள் இருக்குது அப்ப சர்ச்சுக்கு வர்ற புது விசுவாசி கூட யாராவது அந்நிய பாஷை பேசும்போது இவன் அந்நிய பாஷை பேசுறான்னு தெரியாது இவன் இவன் பாஷையில் கத்திரம் அவன்ட பாஷை ரப்பர் ரப்பர் ரப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு வேணுங்கதா அதனால பவுல் பதினாலாம் அதிகாரத்தில் அவங்களுக்கு சொல்றாரு யோ அந்நிய பாஷை பேசுறவன் சர்ச்சில் பேசாதப்பா வீட்டில் பேசிக்கோ அப்படி சேர்ச்சில் பேசுறதா இருந்தால் கட்டாயம் பேசுறதா இருந்தால் செய்தி வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தத்தை சொல்லு அப்போ அது வெக்கமாக இருக்காது விலங்குதா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அது அப்படியே எடுத்துக்கிட்டு சேர்ச்சில் அந்நிய பாஷை பேசாதுன்னு சொல்லி கொடுக்குறவங்களும் இருக்காங்க இப்போ நமக்கு ஒன்று குறைந்தியரை நீங்கள் புரிஞ்சிக்கிறதா இருந்தால் அந்த குறைந்தியருடைய பின்னணியை நீங்கள் புரிஞ்சிக்கிறணும் இப்போ விளங்குதா உங்களுக்கு அப்போ இப்போ நான் உங்களுக்கு இந்த குறைந்த பட்டினத்தினுடைய பின்னணியை சொல்லிட்டேன் இல்லையா இனி இதை வச்சு நீங்கள் பாருங்க அப்போ விபச்சாரம் நிறைஞ்சிருக்கிற ஒரு நாடு தானே ஆகவே பலவிதமான விபச்சாரங்கள் விபச்சாரங்கள்லாம் பார்க்கப்படவே இல்லை சரியா அதனால அஞ்சாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்ற என்னடா வெக்கக்கேடு ஒருத்தன் தாண்ட அப்பாட ரெண்டாவது பொண்டாட்டி இவன் வச்சிருக்கான் அவனை நீங்கள் சேர்ச்சுக்களை வச்சுருவீங்க இன்னும் வெளியே போடாம அவனை வெளியே போடும் ஏன்னா குறைந்த பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை இப்போ இந்த நாட்டில் லிவிங் டுகெதர் பிரச்சனை இல்லை ஒழுங்குதா இப்போ இந்த பிரான்ஸ் நாட்டில் கல்யாணம் கட்டாமல் ரெண்டு பேர் வாழ்கிறது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று புரியுதா உங்களுக்கு அப்போ சர்ச்சுக்குள்ள அப்பா பட்டணத்தில் அப்ப எனக்கு இன்னொரு வப்பாட்டி இருக்குது அந்த வப்பாட்டியை மகன் மச்சிருக்கிறாங்கிறது ஒரு சிரிப்பான விஷயம் அவன் இப்போ அவன்ட அப்பான ரெண்டாவது வப்பாட்டியோட தானே அவன் இருக்கிறான் அப்படியா இது குறைந்து அப்போ குறைந்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சர்ச்சுக்குள்ள இவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு பவுலடியார் சொல்றாரு உங்களுக்கு அறிவில்லையாடா இது பரிசுத்த இடம் போடுவேலிய இப்ப விளங்குதா இப்ப குறைந்தியர் புத்தகத்தில் முதலாவது நிருபத்தை நீங்க விளங்கிக்கிறதா இருந்தா இந்த குறைந்தியருடைய பின்னணியை நீங்க விளங்கிக்கணும் இதே இது குறைந்தியர் புத்தகத்தை நான் சொல்லி கொடுக்கறதா இருந்தா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஏன் ஏன் ஏன்னு அழகா சொல்லி கொடுப்பேன் இது அது இல்லை இது மேலோட்டம் தான் சரி ஆனா ஆசையா இருக்கா இல்லையா உண்மையான உண்மையாக தான் சொல்றேன் பைபிள் ஸ்கூல்ல ஒழுங்கா நீங்க எல்லாம் சும்மா படிச்சீங்கன்னா சூப்பரா புரிய ஆரம்பிக்கும் ஓ இதுதானா விஷயம் அப்படி இப்படின்ட்டு சரியா அப்படி நிறைய ஒவ்வொரு அதிகாரத்துலயும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது அப்புறம் முதல்ல ஒரு கடிதம் எழுதிட்டாரு அதுதான் ஒன்று குறைந்தர்னு எங்க கையில் இருக்குது

நீங்க ரெண்டு குறைந்த பார்த்தீங்கன்னா அதுல பவுலடியார் பயங்கரமா தண்ட ஊழியத்தை பத்தி பேசுவார் அப்போ தங்களுடைய அதிகாரத்தை பத்தி பேசுவார் சரியா அதுக்கு தான் ரெண்டாவது நிறுவனம் எழுதப்பட்டது ஒன்று ரெண்டு ஓகேயா புரிஞ்சுதா சரி இனி அடுத்தது மூணாவது நகரம் கலாத்தியா கலாத்தியாங்கிற நகரம் ஒரு நிறைய கள்ள உபதேசகர்கள் கொண்ட ஒரு நகரம் அங்க உள்ள சபையில் இருக்கிற மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா சொல்ற ஒரு கள்ள குரூப் நீங்க இங்கிலீஷில் எழுதுறவங்க சொல்றது இந்த நியாஸ்டிக்ஸுங்கிறவங்க என்ன தெரியுமா உபதேசிச்சாங்க நமக்கு தெய்வீக ஞானம் திவ்ய ஞானத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும் சரியா ஆகவே மனுஷனுடைய தான் அந்த உண்மையான மனுஷன் இருக்கிறான் இந்த மாம்சம் இருக்கிறதே உடம்பு அது அசுத்தமானது ஆகவே இந்த இந்த உடம்பு வந்து மனசை பாதிக்காத பதிலை நீங்க நீங்க பார்த்துக்கிறணும் இந்த மாதிரி ஒரு கள்ள உபதேசம் கிறிஸ்தவ உபதேசங்களோட கலந்து கொடுக்கப்பட்டுச்சு ஆகவே மாம்சம்னா என்ன மாம்சத்தின் கிரியைகள்னா என்ன ஆவினா என்ன ஆவியின் கனினா என்ன சரியா கள்ள உபதேசத்துக்கு விலகி இருக்கணும் கள்ள உபதேசகர்கள் வ வந்து பயங்கர நீ கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு ஒரு புத்தகம் தான் இந்த கலாத்தி புத்தகம் நீங்க எல்லாம் சும்மா அறிவு கட்டத்தனமாக சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு போகாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்றதுக்காக தான் புத்தி இல்லாத கலாத்தியரை அவங்களை கூப்பிடுறாரு வேற யாரையும் அப்படி அவர் கூப்பிட்டதில்லை புத்தி இல்லாத இல்லாதீரைன்னு கூப்பிடவே இல்லை இதை குறைந்துக்காரங்களையே புத்தி இல்லாத கூட கூப்பிடல இந்த கலாத்தியால உள்ளவங்களை புத்தி இல்லாத கலாத்தியரை அப்படின்னு பேசுறாரு அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் சொல்றாரு பவுலடியார் யோ நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் சரியான சுயசிஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டோம் இனி தேவ தூதனோர்த்த வந்து நாங்கள் சொல்லி கொடுத்த உபதேசத்துக்கோ சுவிசேஷத்துக்கோ மாறான ஒன்னே பிரசங்கம் பண்ணானா அவன் சபிக்கப்பட்டவன் தெரிஞ்சுக்கோ நாங்கள் தான் இருக்கிறோமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு கண்டவனை வந்து சொல்றதெல்லாம் நம்பாதீங்க இது தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் புரிதா மெயினாக அந்த கள்ள உபதேசத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஓகேயா சரி அது கலாத்தியர் அடுத்தது எபேசியர் எபேசு பட்டணம் இருக்கே அதுவும் ஒரு பணக்கார ம் பயங்கர பணக்காரங்க கொரிந்துக்கும் அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா ஏபிஎஸ் பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர படிப்பாளி பயங்கர படிப்பாளி எல்லாம் பெரிய பெரிய டாக்டர்மார் பெரிய பெரிய லாயர்மார் பெரிய பெரிய என்ஜினியர்மார் பரம்பரை பணக்காரங்க வான சாஸ்திரிகள் என் சாஸ்திரிகள் பயங்கர ஞாபகம் இருக்கான் அப்போ ஸ்ட்ரெல் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இந்த எபேசு பட்டணத்தில் ரச்சிக்கப்பட்ட போது என்னத்தை செஞ்சாங்க ரச்சிக்கப்பட்டவங்க புத்தகம் புத்தகம் புத்தகமா கொண்டாந்து அவங்களுடைய அந்த பிற மத நம்பிக்கை புத்தகங்களை கொண்டாந்து தெருவில் போட்டு எரிச்சாங்க ஞாபகம் இருக்கா அதுதான் எபேசு பட்டணம் எல்லாம் புத்தகத்தையமா தான் தெரியுவான் எல்லாம் பயங்கரமா தான் இருப்பான் அப்ப அவன் நல்லா படிச்சான் அவனுக்கெல்லாம் கிள்ளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கதே இல்லை ஆழமான விஷயங்கள் எல்லாம் அழகாக சொல்லலாம் சிம்பிளாக சொல்லலாம் அவங்களை விளங்கிரும் உடனே ஆண்டவர் பவுலடியாரை எப்படி பயன்படுத்துறாருன்னா ரோமர்களில் மூலோபதேசம் சொல்லி கொடுத்தாலும் அது எல்லாருக்கும் தானே ரொம்ப ஆழமான ஆவிக்குரிய ரகசியங்களை பௌலடியார் மூலம் ஆண்டவர் சொல்ல வச்சது இந்த எபேசியர்களுக்கு தான் ஆகவே நீங்கள் எபேசியார் புத்தகத்தை படிக்கிறதா இருந்தால் முதல்ல நல்ல வேத ஞானிகளாக மாறிடணும் இல்லையோ எபேசியர் புத்தகத்தை படிக்க இறங்கினீங்கன்னா உங்களுக்கு புரியாது எபேசியர் புத்தகத்துல அந்த ஆறு அதிகாரத்திலையும் பயங்கர ஆழமான விஷயங்கள் பவுலடியார் சொல்லிக் கொடுக்குறார் தேவன் இயேசு பரிசுத்தாவியானவர் அந்த திருத்துவ உபதேசத்தை சொல்லிக் கொடுக்குறார் சரியா தேவ பிரசன்னம்னா என்ன அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களாக இருந்தீர்கள் உங்களுடைய முன்னைய நிலமை என்ன இப்போ நீங்க எப்படி இயேசுவோட உயிர் தெழுந்து அவரோட சமமா உட்காந்து ஆட்சி செய்கிறீங்க இப்போ இதெல்லாம் நார்மலாக யாருக்காவது சொன்னால் புரியாது இந்த எபேசியர்களுக்கு தான் புரியும் விளங்குதா உலகளாவிய சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஐந்து விதமான ஊழியங்கள் என்ன அவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கு நான் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் மெய்ப்பர்கள் போதகர்கள் அப்படின்னு அக்கக்கா அக்கா பிரித்து இந்த ஐவகை ஊழியங்களை சொல்லி கொடுத்தது பவுலே பேசியர்களுக்கு தான் ஆகவே அந்த ஐவகை ஊழியங்களை படிக்கிறதா இருந்தால் நம்ம ரொம்ப அறிவாளிகளாக மாறிட்டு அப்புறம் படிக்கணும் வேணுங்கதா ஆறாம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா டீமனாலஜி பிசாசுகளை பற்றி உபதேசத்தை சொல்லி கொடுக்குறாரு பௌலடியார் அவங்களுக்கு தான் சொல்றாரு இங்கே பாரு நாங்கள் சண்டை பிடிக்கிறது வெறும் மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் அல்ல பிசாசுகளோட அந்த பிசாசுகள் நாலு கேட்டகரியில் இருக்குது துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இந்த பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகள் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இப்படியெல்லாம் பயங்கர டீப்பான ஆழமான விஷயங்களை எபேசியர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் ஏன்னா அவனுக்கு புரியும் அப்போ அது வந்து எப்படிப்பட்ட ஒரு புத்தகம் ஆழமான ரகசியங்களை சத்தியங்களை சொல்லி கொடுக்கிற ஒரு உபதேச நூல் சரியா அடுத்தது பிலிப்பு பட்டணம் ஐயோ இந்த லெட்டர் இருக்கே இந்த நிருபம் இருக்கே பிலிப்பு இருக்கிறதுன நிருபம் இதுக்கு நாங்கள் பேர் வச்சிருக்கோம் என்ன தெரியுமா பவுலடியாரின் அன்பு மடல் தி லவ் லெட்டர் ஆஃப் பால் சரியா இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருந்தவங்களாம் ஏழைகள் ஆனால் மனோ எல்லாம் ரொம்ப விசாலம் சரியா அப்பாவி ஜனங்கள் அருமையான ஒரு ஜனங்கள் இருக்கிறத பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்ற கூட்டம் சரியா இல்லைன்னு சொல்லாது ஆனால் உண்மை அவங்களுக்கு இல்லை பாவப்பட்ட ஜீவன்கள் அவங்களுக்கு பவுலடியார் ஒரு அன்பு கடிதம் எழுதுகிறார் அவர் சொல்கிறார் யோசிக்காதீங்க ஆளானப்பட்ட இயேசுவே பரலோகத்தை விட்டுட்டு பூமிக்கு வரலையா ஆ இங்கே வந்து மரணத்தின் பரியந்தான் அவரும் தன்னை தாழ்த்தி இருந்தது இல்லையா ஸோ அதனால் உங்களுடைய அந்த ஏழ்மையை குறித்து நீங்கள் ஒன்றும் பெருசாக யோசிக்காதீங்க அவர்கிட்ட இருக்கிற சிந்தை தான் உங்களுக்கு இருக்கணும் சரியா அப்புறம் அந்த ஒவ்வொருத்தையும் வந்து உங்களை சொல்கிறாங்களே நீங்கள்லாம் ஆண்டவர்களை நல்லா இல்லை நீங்கள்லாம் ஏழைகள்னு நாய்கை அந்த நாய்களுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் இந்த நாய்களுங்கிறது அந்த உபதேசத்தை திருச்சி இவங்களுடைய ஏழ்மையை இகழ்ந்து பேசுகிற கல்ல உபதேசகர்கள் சரியா பிள்ளைப்பேர் ரெண்டாவது காரத்தில் சொல்லியிருக்குது அவங்களுக்கு தான் சொல்கிறாரு நாலாம் அதிகாரத்தில் நாலாம் வசனத்தில் ஏய் கருத்தர் கூட சந்தோஷமாக உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு வீடு இல்லை வாசல் இல்லை சாப்பாடு இல்லை தொழில் இல்லை பாவம் எல்லாம் ஏழைகள் ஆனால் உங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார் கருத்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க ஏ திருப்பி சொல்கிறேன் பா கருத்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க புரியுதா உங்களுக்கு இப்படி ரொம்ப தைரியப்படுத்துகிற ஆறுதல் படுத்துகிற ஒரு அழகான ஒரு ஸ்வீட் கடிதம் தான் இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ஓகேயா அடுத்து கொலோசே பட்டணம் இந்த கொலோசை பட்டணத்தில் இருந்தது முக்காவாசி யூதர்கள் கொஞ்சம் அந்நிய ஜாதி புற ஜாதியாளர்கள் இருந்தாங்க இவங்கட பிரச்சனை என்ன தெரியுமா ரட்சிக்கப்பட்டு வந்துட்டானுங்க கொஞ்சம் நடுத்தர வர்க்கத்தினர் பெரிய இல்லை பெரிய ஏழைகள் இல்லை மிடில் கிளாஸ் இவங்க ரச்சிக்கப்பட்டு வந்ததுக்கு

நிறைய கிறிஸ்தவ உற்சவங்கள்னு நம்ம சொல்ற அந்த குடும்ப உற்சவங்கள் இருக்குதே அல்லது சில விஷயங்கள் உண்மையில ஹிந்துக்கள் கத்தோலிக்கர்களுடையது பௌத்தர்களுடையது அல்லது நாங்கள் வாழ்ற நாட்டுக்குரியது வேற நம்மால் அதை எப்படி தெரியுமா செய்வோம் ஜபத்தில் தொடங்கி ஜபத்தில் முடிப்பான் ஒரு பாஸ்ட தலை மேல செய்வான் உடனே அது ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி புரியுதா உங்களுக்கு அதில் சிலது செஞ்சால் பரவாயில்ல சிலது செய்யக்கூடாது கூட இருக்கு சரி இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த ஐரோப்பாவில் ஃபேமஸான ஒரு 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 விஷயம் இருக்குது ஹலோவின் ஞாபகம் இருக்கா ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாசம் வந்து மூஞ்சிலெல்லாம் பேய் மாறி போட்டுக்கிட்டு பயன் முழுக்க 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 அது பிசாசு ஆனால் நம்ம பிள்ளைகள் பாவம் அதுக்கு ஸ்கூலுக்கு போனால் எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ் இல்லை கிறிஸ்டியன் இல்லாதவங்க எல்லாம் கூட செய்வான் சரியா சில ஐரோப்பிய நாடுகளில் கிறிஸ்தவ பண்ணுறாங்க இப்போ ஜெபம் பண்ணி பிள்ளை அனுப்புறது ஹலோவீனுக்கு அனுபவ இதன் மூலம் இந்த ஒரு தாக்குதலும் என் பிள்ளைக்கு அப்படி இயேசுவின் ரத்தத்தினால் மூடிக்கொள்ளும் நான் தான் நான் அந்த அந்த இது பிரசங்கத்தில் பண்ணும்போது நான் ஒரு ஜோக் ஒன்று பண்ண நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா யாராவது கேட்டிருக்கீங்களா இந்த ஜபம் பண்ணிட்டு விபச்சாரம் பண்ணுறது கேட்டிருக்கீங்களா எத்தனை பேர் கேட்டு இல்லை கேட்டில்லை ஏன்னா இது எப்படி இருக்குண்ணா சில நேரம் சரியா ஜெபத்தில் தொடங்கி ஜெபத்தில் அப்போ விபச்சாரியை கொண்டாந்து விபச்சாரம் பண்ண போகிறார் இப்போ இவர் ஜபிக்கிறார் அன்புள்ள ஆண்டவரே இப்பொழுது நான் பண்ண போகிற விபாச்சாரத்தை உங்கள் பார்த்து வைக்கிறேன் நல்ல விதமாக எனக்கு கிருபை தரம்னா தான் இப்போ விபச்சாரி ஜெபி ஜெபிக்கிது இப்போ சில பேர் எப்படி சொல்கிறாங்க இப்போ இந்தியாவில் ஒரு கூத்து என்ன தெரியுமா நிறையா சினிமா நடிகர்கள் சினிமாவுக்கு மியூசிக் போடுறவன் சினிமாவில் பாட்டு படிக்கிறவன் எல்லாம் ரச்சிக்கப்பட்டவன் கேட்டால் என்ன தெரியும் சொல்கிறான் அது தொழில் இது நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் அது தொழில் இப்போ நம்ம காலகாலமாக நம்ம இப்போ கோஷக்காரங்களுக்கு தெரியும் நான் சினிமா துறையில் இருந்துட்டு வந்தால் நான் இசைத்துறையில் இருந்துட்டு வந்தால் அது எவ்வளவு கவர்ச்சியானது எவ்வளவு பயங்கரமானதுன்னு எனக்கு தெரியும் நான் திருப்பி அதுக்குள்ளே போக மாட்டேன் போறவனையும் விட மாட்டேன் ஆனால் இவங்க எவ்வளோ ஆகி பண்ணுவாங்க சூப்பராக பண்ணுவாங்க நமக்கு வாயே இந்தியா காரணங்கள ஆகியோ பண்ண விட்டா இருந்தால் ஆகியோ பண்ணி பாருங்கள் நம்ம தோத்துருவோம் அது தொழில் தொழிலையும் இதையும் குழப்பாது அப்ப விபச்சாரமும் அவளுக்கு ஒரு தொழில் தானே பாவம் அவளுக்கு அதுதானே தெரிஞ்ச தொழில் அப்ப அவளும் ஜோம் பண்ணிட்டு தொடங்கலாமே நாதா இயேசுவின் என்னத்தால் என்னை மூடிக்கொள்ளும் உமது ஆலயமாகிய பரிசுத்தாவியனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை கொண்டே நான் விபச்சாரம் செய்ய நீர் கொடுத்த கிருபிக்காய் நன்றி விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு உடலமைப்பு அமைப்பை எனக்கு கொடுத்ததுக்காய் நன்றி நாதா சூத்திரம் சூத்திரம் நல்ல விதமாக விபச்சாரம் செய்து நிறைய நிறைய பணக்காரர்களை எனக்கு தாரம் நான் தசோப்பாக மாத்திரமல்ல இன்னும் நான் ஊழியர்களை தாங்குகிறேன் அப்புறம் போயிட்டு விபச்சாரம் வாங்கிட்டு வந்து என்ன ஆத்துமாவே கருத்தரை சோதரி நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா யோசிங்க பார்க்கலாம் இதுதான் கொலோசே விளங்குதா இனி அவங்களுக்கு பவுல் திட்டுனா போயிடுவான் அப்படி ஒரு குரூப் அது இந்த கலாத்தியாவுக்கு சொன்ன மாதிரி புத்தி இல்லாத கொலோசேரேன சொல்லியிருந்தால் சேர்ச்சை மூடிட்டு போயிடுவான் அப்படியும் சொல்ல முடியாது எபேசியர்களுக்கு மாதிரி டீப்பாக சொன்னால் இவங்களுக்கு புரியாது அதனால் இந்த ரொம்ப கவனமாக அவங்களுக்கு இதெல்லாம் வேணாமா எல்லாம் பழச விட்டுரு புதுசு நம்ம விளங்குதா ரொம்ப பவ்யமாக அந்த மூட நம்பிக்கைகளை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு புத்தகம் தான் கொலோசேர் புத்தகம் ஓகேயா அடுத்து தெசலோனிக்கே இந்த தெசலோனிக்கே பட்டணம் வந்து இந்த அவ்வளவு பட்டணங்கள்லேயும் சூப்பர் பட்டணம் பெரிய கோடீஸ்வரணங்களும் இல்லை பெரிய ஏழைகள் இல்லை நடுத்தர ஆனால் நல்லவனுங்க சரியான நல்லவனுங்க அப்பாவிகள் பிலிப்பியர் மாதிரி ஏழை இல்லை ஆனால் அப்பாவிகள் ஆண்டவரை பயங்கரமாக நேசிப்பாங்க ஊழியர்களையும் பயங்கரமாக நேசிப்பாங்க என்ன ஏதோ ஒரு பிரசங்கத்தில் எனக்கு மறந்து போச்சு எதுலேன்னு நான் சொல்லுவேன் திமோ பவுலடியார் சொல்றாரு இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேமா தெசலிக்கைக்கு போயிட்டான்ட்டு அது ஏன் நான் தேமாங்கிற இவருடைய ஒரு உதவி ஊழியன் தெசலோனிக்கைக்கு போனா எல்லாம் காணிக்க கொடுக்குறான் இவருக்கு நிறைய மதிப்பு கொடுக்குறாங்கிறத நினச்சி நான் அங்கே போயிட்டான் ஆண்டவர் கூப்பிடுறாருன்னு சொல்லி அப்படியே எல்லாரும் போக விரும்புகிற ஒரு இடம் தான் அந்த தெசலோனிக்கை அங்க உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா ஆண்டவர் மேல ஓவரா அன்பு வந்துருச்சு வார்த்தை மேல ஓவரா அன்பு வந்துருச்சு அன்பு ஓவரா இருக்கிறது நல்லது ஆனா அது அறிவு கட்ட விதத்தில் ஓவராக கூடாது இவங்களுக்கு அறிவு கட்ட விதத்தில் ஓவராயிருச்சு என்ன தெரியுமா இந்த இவங்கெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணாங்க தானே இயேசு ஒலிவ மலையிலிருந்து மேலே போகும்போது இந்த ரெண்டு தூதர்கள் வந்து இப்படி போன மாதிரியே வருவார்னு சொல்லிட்டாங்க தானே அதை எவனோ வந்து செசலனு கேள பிரசங்கம் பண்ணிட்டான்

இப்படி ஒரு கூட்டம் இன்னும் இந்த உலகத்துல இருக்கு தெரியுமா அந்த வாழ்ந்துட்டாரு பவுல் இவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதிட்டாரு கொஞ்சரங்க கொஞ்சம் கொஞ்சரங்க நீங்க திசம் நிற்கிற புத்தகத்தை வாசிச்சா உங்களுக்கு தெரியும் அதில் என்ன தெரியுமா சொன்னாரு இங்க இங்கே இங்க இங்கே வர்றேன்னு தான் சொன்னாரு ஆனால் அதுக்கு முதல் சில விஷயம் நடக்கணும்னு சொல்லியிருக்காரு அதனால் ஒவ்வொரு அவசரப்படாதீங்க முதலாவது இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் நடக்கணும் ஆகவே ஆயத்தமாக இருங்க ஆனால் அவசரப்படாதீங்க மற்ற வேலைகளையும் செய்யுங்க அப்படின்னு எழுதுகிற ஒரு புத்தகம் தான் இந்த ஒன்று தேசம் நிற்கிறார் ரெண்டு தேசம் நிற்கிறார் சரியா இவன் இவங்களுக்கு என்ன அப்செட்னு சொன்னால் நாங்கள் எப்போயுமே சாகும்தானே இவங்களை யாராவது செத்தோன்னு ஐயோ ஏ சாமி இன்றைக்கும் நாளைக்கு வர்றோம் அதுக்குள்ளே செத்துட்டானே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டானே சரி சரி இங்கே பாருங்க உயிரோடு இருக்கிற நாங்கள் செத்தவங்களுக்கு முந்திக்கிற போகிறது இல்லை அப்படியே ஏசு இன்றைக்கி வந்தாலும் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் முதல்ல அவன் எலும்புவான் அவனோட நாங்களும் சேர்ந்து போவோம் இது இருக்குது தெரியுமா இதை சொல்லி ஒருத்தன் ஒருத்தனை ஆறுதலப்படுத்துங்க இதனால தான் இவங்களுக்கு சொல்லியிருக்குது முதல் ஒரு கடிதத்தை எழுதுனதை வாசிச்சு எங்களுக்கு ஒழுங்கா புரியல தான் இன்னொரு கடிதம் எழுதி அந்த முத எழுதுனதை இன்னும் கொஞ்சம் வரியா விளக்குறாரு அதான் இவங்களுக்கு ரெண்டு கடிதம் இப்ப புரியுதா உங்களுக்கு இதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அந்த திசலோனிக்கு இருக்க எழுதுன நிரூபத்தை வாசிக்கிறேன் இப்போ ஏழு பட்டணங்கள்ல இருக்கிற ஏழு சபைகளுக்கு எழுதின செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இனி பவுலடியார் சில நபர்களுக்கு எழுதுறார் ஒன்று தீமோத்தையும் ரெண்டு தீமோத்தையும் மூன்று தீமோ ஒன்று தீமோத்தையும் ரெண்டு தீமோத்தையும் தீத்து இந்த மூணுக்கும் பேர் என்ன தெரியுமா போதக நிருபங்கள் பாஸ்டோரல் எபிசோட்ஸ் ஏன் போதக நிருபங்கள் இதை பெற்றுக்கொள்ற தீமோத்தை இருக்கிறாரே அவர் ஒரு வாலிப போதகர் இதை பெற்றுக்கொள்ற தீத்து இருக்கிறாரே கொஞ்சம் வயசு நடுத்தர வயசு உடைய போதகர் ஆண்டவர் என்ன அழகா பாஸ்டர்ஸுக்குன்னு உபதேச கடிதங்கள் எழுதி கொடுத்துருக்காருனா வாலிப பாஸ்டர்களுக்கு ரெண்டு ஒன்றத்தி மொத்தையும் ரெண்டுத்தி மத்தியும் வயசு போன பாஸ்டர்மாருக்கு தீத்து ஆகவே பாஸ்டராக வர்றவங்க முறைப்படி இந்த பாஸ்டரல் எபிசோட்ஸை படித்து தான் ஆகணும் இல்லைன்னா சொத ஏன் தெரியுமா இந்த மூணு தான் இருக்குது ஒரு பாஸ்டர் தனிப்பட்ட ரீதியாக எப்படி வாழணும் குடும்பத்தை எப்படி நடத்தணும் சபையை எப்படி நடத்தணும் சபையில கணக்கு வழக்கு பார்க்கறது எப்படி தலைவர்களை ஏற்படுத்துறது எப்படி மூப்பர்களை ஏற்படுத்துறது எப்படி கண்காணிகளை ஏற்படுத்துறது எப்படி அவனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன பொம்பளைகள் எப்படி நடத்தணும் ஆம்பளைகள் எப்படி நடத்தணும் விதவைகள் எப்படி நடத்தணும் அதுலயும் இளம் விதவைகள் எப்படி நடத்தணும் கிழட்டு விதவைகள் எப்படி நடத்தணும் சரியா அழக பாஸ்டர் மார்க்கே உரிய தொனியில் பெரிய பாஸ்டர் பவுல் சின்ன பாஸ்டர் திமுத்திக்கு ரெண்டு கடிதங்களும் தீத்துவுக்கு ஒரு கடிதமும் எழுதுறார் விளங்குதா அதில் தான் வேத வாக்கியங்களை பற்றி திமுத்திக்கு ரெண்டு திமுத்தி மூணு பதினாறுல சொல்கிறார் வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவாவியில் தான் அருளப்பட்டுருக்குது ஆகவே அது இதுன்னு பொறுக்கி எடுத்துக்கொள்ளாத எல்லாத்தையும் நீ படிக்கணும் தான் ரெண்டு பதினைஞ்சியில் சொல்கிறாரு ஹேய் நீ ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்கணுமா வெக்கப்படாமல் இருக்கணுமா அந்த மொதல் நாள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இருக்கா ம் படி இதெல்லாம் பவுலடியார் சொல்கிறாரு ஆகவே ஒன்று தீமொத்தையும் ரெண்டு தீமொத்தையும் தீத்து என்ன நிருபங்கள் போதக நிருபங்கள் ஆகவே பாஸ்டர்ஸ்மாருக்கு ஒரு 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 அறிவித்தல் ஃபாஸ்டர்ஸ்மார் மாத்திரமே உட்கார்ந்து படிக்க வேண்டிய மூணு புத்தகங்கள் இது நாங்கள் வந்து இதை நான் இதை உலகத்தில் சில நாடுகள் நான் படித்து கொடுக்கும்போது ஃபாஸ்டர்ஸ் மாத்திரம் வச்சுக்கிட்டு படித்து கொடுப்பேன் மற்றவங்களை வச்சு படித்து கொடுக்க மாட்டேன் ஏன் தெரியுமா ஃபாஸ்டஸ்மார் மாத்திரமே படிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது விசுவாசிகளுக்கு தெரிய தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது சரியா ஆகவே இது ஒரு இன்னைக்கு நிறையா ஒரு பெரிய ஒரு அடைவு இந்த போதக நிருபங்களை படிக்காமல் பாஸ்டர்ஸுக்கு இருக்கிறது ஒரு பெரிய ஒரு நஷ்டம் நிறைய விஷயம் அங்கிட்டிருந்து பொறுக்கி இங்கிட்டிருந்து பொறுக்கி படிக்கிறத விட முறப்படி அந்த மூணு நிருபங்களையும் ஒழுங்காக படிக்கும்போது ஒரு பாஸ்டருக்கு ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டம் கிடைக்கிது தான் எப்படி வாழணும் ஒழியம் செய்யணும் சரியா அதுதான் அந்த போதக நிருபங்கள் அடுத்தது என்னது பிலேமான் நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்ன ஞாபகம் பிலேமோனை பற்றி எத்தனை பேர் இருக்கல நான் பிலேமோனை பத்தி சொல்லும்போது வெள்ளிக்கிழமை சரி திருப்பி ஒருக்கா சொல்றேன் இன்னைக்கு நீங்க கேட்டுக்கிறீங்க பிலேமோன்ங்கிறது ஒரு நன் நபர் அவர் வந்து பட்டணத்தை சேர்ந்தவர் ஒரு நல்ல பணக்காரர் நல்லா படிச்சவர் நல்ல பணக்காரர் அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி அவர் ஒரு கிரேக்கன் சரியா ஆஹ் பிலேமோன் வந்து ஒரு கிரேக்க பெயர் அவர் யூதன் கிடையாது அவர் ஒரு அடிமையை வச்சிருந்தார் ஒனே சொல்லி ஒரு அடிமை இந்த ஒனேசு என்ன செஞ்சிட்டான் ஒரு நாள் சாமான் சட்டு முடிஞ்சது கைக்கு அகப்பட்டதெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான் திடீர்னு பார்த்தா அந்த அடிமை ஒரு நாள் காணும் சாமான் சட்டுகளை கலவெடுத்துட்டு ஓடிட்டான் பையன் எங்கே ஓடினான்னு தெரியுமா கொலோசிலேருந்து புறப்பட்டவன் எங்க எங்கே ஓடணும் தெரியாது கடைசியில் ரோமுக்கே போயிட்டான் இப்ப கூட நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஓடி போகிறவங்கலாம் எங்க கடைசியில் போய் முடிவான்னு தெரியுமா கொழும்புல தமிழ்நாட்டில் ஓடுறவன் கிராமத்தை விட்டு ஓடுறவன் எங்கே போய் நிற்பான் தெரியுமா சென்னையில் பட்டணத்தை தான் பண்ணிப்பான் அது மாதிரி ஓனேசி போலேசியில் இருந்து ஓடினவன் அந்த காலத்தே தலைநகரம் ரோமாபூரில் போயிட்டு சேர்ந்துட்டான் இப்போ பாருங்கள் இந்த தமிழ் படத்தில் வர மாதிரி ஒரு சீன் ஆனால் இது உண்மை பவுலினுடைய ஊழியத்தில் கொலோசையில் வச்சு பிள்ளை மோன் ரசிக்கப்படுறார் யார் அந்த பெரிய ஒரு பணக்காரர் பவுல நல்லா படித்த ஒரு பணக்காரர் பின்னணியில் இருந்து வந்தவர்னால ரெண்டு பேரும் நல்லா கிளிக் ஆகிட்டாங்க இவரோட ஊழியத்தில் அவர் ரசிக்கப்பட்டதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க விளங்குதா அப்போ அந்த அந்த பாஸ்டர் விஸ்வாசிங்கிறதையும் தாண்டி ஒரு நட்பு பவுலுக்கும் பிழைமோனுக்கும் உருவாயிடுச்சு ரொம்ப காலம் கொலை சில பவுலடியார் இருக்கிற கேலாதனால அவர் பாய் சொல்லிட்டு போயிட்டார் கொஞ்ச வருஷங்களுக்கு பிறகு பவுலடியார சிறை பிடிச்சி கொண்டு போய் ரோமாபுரியில் ஹவுஸ் அரெஸ்ட் வீட்டில் சிற வச்சிருக்கான் சரியா பவுலடியார் அங்க ஒரு வீட்டில் சிறையில் இருக்கிறார் வெளியெல்லாம் போக முடியாது ஆனால் அவரை வந்து ஜானும் பார்க்கலாம் அப்போ வந்து பார்க்கற கிறிஸ்தவங்களுக்கு சொல்லுவார் கிறிஸ்தவர் அல்லாதவங்களையும் கூட்டிக்கிட்டு வாங்க நான் அறிவிக்கிறதுக்குன்னு இப்படி ஒரு நாள் ஒருத்தனை கூட்டிகிட்டு வராங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு யாரு அந்த அவன் ஓடி போனானே அடிமை உனே அவன் அவனுக்கு இவர் சுயசேஷன் சொல்லி அவனும் ஒரு பவுலுக்கும் அவனுக்கும் இடையில ஒரு நட்பு எப்படின்னா ஒரு அப்பா புள்ள உறவு மாதிரி நல்ல ஒரு தம்பி அப்போ பவுல் அடியார் சொல்கிறாரு தம்பி நீ எனக்கே ஒரு மகை மாதிரி ஒரு தீமோத்தையும் மாதிரி நீ இருக்கலாமே என்னோட ஆ ஓகே ஐயா அப்படின்ட்டு அப்போ நல்லா நெருக்கமாகிட்டாங்க திடீர்னு ஒரு நாள் கேட்குறாரு சொல்லேன் பிராசா நீ எங்கே உண்ட ஊரெல்லாம் எங்கே சொல்கிறான் ஐயா பாஸ்டர் நான் வந்து முந்தி ஒரு அடிமையாக இருந்தேன் அப்படியே சொல்லு எங்கே கொலோசல் கொலோசல் அடிமையாக இருந்தியா நான் அங்கெல்லாம் போயிருக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஆமா அங்கே ஒரு பிள்ளைமோனு ஒரு நல்ல ஒருத்தர் பிள்ளைமோனா அப்படி அந்த பேரில் கொலோசையில் இருக்கிற ஒரு ஆள் எனக்கும் கூட தெரியுமே தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சால் எப்படி இருப்பார் எப்படி இப்படி உயரமா அந்த அந்த எப்படி இப்படி அவர் ஐயோ அவருடைய வீட்டில் தான் நான் அடிமையா இருந்தேன் என்று தெய்வமே நீ அடி ஃப்ரெண்ட் அவர் அவர் ரசிக்கப்பட்டாரா விளங்குதா உங்களுக்கு பார்த்தா பவுளோட ஊழியத்தில் கொலோசேல பிழைமோன் ரசிக்கப்படுறாரு பவுளோட ஊழியத்தில் ரோமாபூரில் ஒனேசிம ரச்சிக்கப்படுறாரு இப்போ பவுல் சொல்றாரு அடே இப்போ நீ ரசிக்கப்பட்ட அவனும் ரச்சிக்கப்பட்டான் இனி நீ இந்த மாதிரி இங்கே அடிமையா வாழ தேவையில்லை நான் தான் விருப்பம் ஆனால் நீ போ அவர்கிட்டே போ ஐயோ நான் எந்த மூஞ்ச வச்சுட்டு போ இருந்தாலும் நான் களை வெடுத்துட்டு இருந்தேன் ஏய் நீ போ நான் கடிதம் தாரு பவுலடியா அழகான ஒரு கடிதம் எழுதுறாரு என்ன தெரியுமா டெய் பிலேமோன் எப்படி இருக்கிற மஞ்சள் இந்த வார் கட்டப்பட்டிருக்கையில் அதாவது சிறையில் இருக்கையில் நான் பெற்ற என் மகன் ஆகிய அவனே சிமு அவங்கிட்ட அனுப்புறேன் வந்து வீட்டில் அடிமையாக இருந்தான் இப்போ நீ அவனை எடுத்துக்கோ ஆனால் இனி அடிமையாக எடுத்துக்கிறாது ஓகே இப்ப நீயும் அவனும் சகோதரர்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டீங்க இனி அவன் உனக்கு ஒரு சகோதரன் மாதிரி இருக்கணும் ஏன்னா அவன் எனக்கு ஒரு மகன் மாதிரி சரி அவன் அவன் வீட்டில இருந்து எடுத்துட்டான் சுட்டுட்டான் ரைட் ஓகே அவனால் உனக்கு ஏற்பட்ட நஷ்டம்லாம் ஏன் கணக்கில் வச்சுக்க நான் உனக்கு தரேன் நானும் ஹவுஸ் ஹவுஸரஸ்ட் முடிஞ்சு ஒரு நாள் வரத்தானே போகிறேன் நான் தாரேன் அப்படின்னு ஒன்னே சிம்மு கையாலேயே பிளேமோனுக்கு கொடுத்து அனுப்புற அந்த குட்டி அழகான கடிதம் தான் அந்த பிளேமோனுக்கு எழுதின நிருபம் புரியுதா உங்களுக்கு கடைசி எபிரேயருக்கு எழுதுன நிருபம் எபிரேயர்னா யார் யூதர்கள் இப்போ யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதுனது ஓகே சும்மா யூதர்களுக்கு எழுதுனது இல்லை இப்போ மத்தேய புத்தகமும் யோவான் புத்தகமும் யூதர்களுக்கு எழுதுனதுன்னு நான் சொல்லிக் கொடுத்தேன் ஆனா எந்த யூதர்களுக்கு ரட்சிக்கப்படாத யூதர்களுக்கு இயேசு ராஜான்னு காட்டுறதுக்கு மத்தேயும் இயேசு தேவன் காட்டுறதுக்கு யோவான் அதை வாசிச்சு ரட்சிக்கப்பட்ட உள்ள வாங்க அப்ப யூதர்களுக்கும் உரிய உபதேசம் எங்க இருக்குது ரோமர் புத்தகத்தில் இருக்கு நீங்க ரோமர் நாலாம் அதிகாரத்தில் யூதர்களுக்கே தான் இருக்கும் சரியா ஆபிரஹாம் வந்து கிரியைகளினால நீதிமான் ஆகலை விருத்த சேதனத்தினால ஆகலை நியாயப்பிரமாணத்தினால நீதிமா நீதிமான் ஆகலை விசுவாசத்தினால ஆகினார் அப்படின்ட்டு யூதர்களுக்கு கொடுக்குற ஒரு உபதேசம் இருக்குதுன்னு ரோமர் நானா அதிகாரத்தில் ஆனால் இப்போ ரச்சிக்கப்பட்டு உள்ளே வந்திருக்கிற யூதர்களுக்கு என்ன இருந்தாலும் ஒரு குழப்பம் இருக்கத்தானே செய்யும் இயேசு இருந்துட்டு இருந்துட்டு வேதாளம் முருங்க மரத்துக்கு ஏறமா ஏறாதா ஏன்னா ஆண்டவர் பழைய பழையாண்ட ஆண்டவர் வந்து பயங்கர ஒரு வித்தியாசமான ஆண்டவருமானு தானே அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அவரு இந்த இயேசுவா இருக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருந்தவாக்கில் அவனுக்கு அப்பப்போ வரும் ஆகவே இந்த இயேசுவை பற்றின பயங்கரமான ஆழமான விஷயங்களை யூதர்களுக்கு யூத கிறிஸ்தவர்களுக்கு பழைய ஏற்பாட்டு ஆதாரங்களோட பேசுகிற ஒரு ஆழமான உபதேசம் தான் இந்த ஈபிரேயர்கள் தானே தொடங்கும் போது என்ன அருமையாக தொடங்குறார் தெரியுமா அதாவது ஆரம்பத்திலிருந்து பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் கட்டசில இயேசுன வந்து முடிக்கிறார் சரியா ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்துல கோட சம்பந்தப்படுத்தி பேசுவார் சரியா இயேசுடைய ஆசாரியத்துவம் லேவியருக்குரிய ஆசாரியத்துவம் அல்ல மெல்கி சிதேக்கினுடைய ஆசாரியத்துவம் இப்படியெல்லாம் பயங்கர ஆழமா போகும் சரியா வழியேற்பாட்டிலையும் விசுவாசம் இருந்துச்சுங்கிறத காட்டுறதுக்காகவே ஒரு அதிகாரம் பதினோராம் அதிகாரம் விசுவாசத்துக்குரிய வரை விளக்கணம் கொடுக்குறார் விசுவாசமானது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நம்பப்படுபவைகளின் உறுதியும் காணாமல் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு விசுவாச வீரர்கள் பட்டியல பழைய ஏற்பாட்டில் அந்த எடுத்த ஒரு லிஸ்டே கொடுக்குறார் அந்த ரச்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு அதுவும் யூத கிறிஸ்தவர்களுக்கு எப்படி பழைய ஏற்பாட்டில் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதுதான் இயேசுவில் எல்லாம் நிறைவேறுச்சு அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே ஒரு பயங்கர சீரியஸான ஒரு புத்தகப்பிரதா புரியுது உங்களுக்கு ஆகவே நீங்க பெரிய புத்தகத்தை புரிஞ்சுக்கிறதா இருந்தால் முதல்ல ஒழுங்கா பண ஏற்பாடு தெரிஞ்சு இருக்கணும் வணங்குதா இல்லைண்ணா என்ன தெரியும்மா பண்ணுவீங்க மெல்கி சேதைக்கு தான் இயேசு ஒன்னு கிட்ட நிற்பீங்க நிறைய பேர் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவருக்கு ஆரம்பம் இல்லை முடிவில் ஒழுங்காக பழைய ஏற்பாடு இப்போ ஆதியாகவன் பதினாலாம் அதிகாரத்தில் வர்ற மெல்லக்கி சிதைக்கினுடைய பின்னணி இதெல்லாம் தெரிஞ்சு ஆழமாக டால்மோட் மிஷ்னா கெமாராக எல்லாம் படிச்சிருந்தா தான் எபிரேயர் புரியும் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இதெல்லாம் நமக்கு எங்கே படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது அதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம் என்னைக்காவது சொல்லி கொடுப்போம் கேட்டுக்கிறோங்க இதெல்லாம் நம்மட ஜாப்பு விளங்குதா நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டு நாங்கள் க்ரீக் படித்தோம் நல்லம்மா சரி இல்லை

எனக்கு ரி பழக்கம் இருந்துச்சு காவலித்தனமும் செய்யணும் அதை டைரியிலையும் எழுதணும் கூடாது படிச்சு கொடுக்கப்படும் போது நான் எக்ஸ்ட்ராவா அந்த கிரீக்க படிச்சேன் டயரி எழுதுறதுக்காக இதுக்கு தான் படிச்சதுன்னா நான் பதினெட்டு வயசுல படிக்க தொடங்கி பிஹெச்டி கிரீக்ல நான் முடிச்சது வந்து தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அப்ப வந்து சரி வயசு வேணாம் அப்புறம் கணக்கு பார்ப்பீங்க புரியுதா உங்களுக்கு நான் எக்ஸாம்க்கு என்ன ஆகணும் தெரியுமா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு அதிகாரங்களையும் கிரேக்க மொழியிலிருந்து அராமிய மொழிக்கு மொழி பெயர்த்தே அப்படித்தான் நான் படிச்சு முடிச்சேன் செத்திருப்பனா இல்லையா இப்ப நாற்பது வயசு கெளடி என்கிட்ட கேக்குது உங்களுக்கு முடியுன்னா எங்களுக்கு முடியாதோ ம் நீ நூ இருநூறு வருஷம் வாழ போகிறேன் விளங்குதா அப்போ நீங்கள் கேட்கலாம் சரி நாங்கள் கிரீக் படிக்கணுமா ஹிப்ரே மொழி படிக்கணுமா வேண்டாம் நீங்கள் படிக்காதீங்க அதுக்குன்னு சிலரை கருத்தர் தெரிவு செய்திருக்கார் உங்களுக்கு ஆண்டர் கொடுத்துருக்குற தமிழ் பைபிளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்போ நீங்கள் தானே சொல்லுவீங்க தமிழ் இனி மொழிபெயர்ப்பில் அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும் அதுக்காக ஆண்டவர் கொடுத்த தமிழ் பைபிளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் விளங்குதா உங்களுக்கு விளக்கப்படுத்துறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு எங்களை அழைச்சிருக்காரு இப்போ இரையர் என்ன மாதிரி அல்லது இன்னும் இது மாதிரி படிச்சு கொடுக்குறதுக்கு ஆசிரியர்கள் இருக்குது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் புரியுதா உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ கூட இல்லை இல்லை இப்போ கூட நீங்கள் இப்படி தான் ஆரம்பிக்கிறப்ப பாருங்க இப்போ நிறைய பேர் இப்போ இந்த பாடத்தை நீங்கள் நாலாவது நாளாக படிக்கிறீங்க இன்னைக்கு நீங்கள் உண்மையே சொல்லுங்க இந்த நாலு நாள் படித்ததுக்கு பிறகு இந்த புதிய ஏற்பாட்டை பற்றின ஒரு பெரிய கண்ணோட்டம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்புறம் இந்த ஒவ்வொரு புத்தகமாக தனித்தனியாக படித்து அப்புறம் ஒவ்வொரு வசனமாக தனித்தனியாக படி என் ஆகும்னு நினைக்கிறீங்க சரியா எங்கேயாவது தொடங்கணும்ல அதான் இப்போ தொடங்கி மறுபடியும் அப்படியே போவோம் ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறேங்க எப்படியோ புத்தகத்தை வாசிங்க அதன் மூலமாக உங்களுக்கு பேசுவார் அது வேற ஆனால் அதில் இருக்கிற மறைப்பொருட்களை கண்டுபிடிக்கிற வேலையை நமக்கு விட்டுருங்க ஏன்னா நம்ம அந்த காலத்தையே யூதர்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம ஆராய்ஞ்சிக்கிட்டு இருப்போம் அது உங்களுக்கு தெரியாது தேவையில்லை எழுங்குதா இப்ரே இருந்து கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவோ பேசுறதுக்கு விஷயம் இருக்குது எல்லா புத்தகத்துல இருந்தும் எழுங்குதா அதான் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாராமேப்பா ஒரு பிள்ளை நாய்க்கடியில் செத்து போயிடுச்சு ஃபியூண்டரில் வந்து பிரசங்கம் பண்ணுறாராம் கருத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது நாய்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் இருந்து சரி பவுளி நிருபங்கள் முடிஞ்சது பொதுவான நிருபங்கள் நான் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கப் போகிறேன் அஞ்சு நிமிஷத்தில் முடித்ததுக்கு பிறகு இன்ப அதிர்ச்சி இப்போது பொதுவான நிருபங்கள் ஏழு யாக்கோபு ஒன்று பேதுரு ரெண்டு சொல்லுங்கள் என்னோட யாக்கோபு ஒன்று பேதுரு ரெண்டு பேதுரு ஒன்று யோவான் ரெண்டு யோவான் மூணு யோவான் நாலு யோவானா இல்லை யூதா யாக்கோபு யூதா ரெண்டு புத்தகங்கள் இருக்கு தானே இந்த ரெண்டு புத்தகங்களையும் எழுதினது இயேசுவினுடைய சகோதரர்களாகிய யாக்கோபும் யூதாவும் ஓகேயா யாக்கோபுங்கிற பேரில் சிலர் இருந்தாங்க சரியா இந்த யாக்கோபு வந்து இயேசுவினுடைய சகோதரனாகிய யாக்கோபும் இயேசுனுடைய சகோதரனாகிய யூதாவும் யாக்கோபு புத்தகம் வந்து பொதுவாக ஊழியக்காரங்களுக்கு பொதுவான ஆலோசனையாக எழுதப்பட்டது ஊழியக்காரங்கன்னா பெரிய அப்போஸர்களுக்கு இல்லை இந்த சபையில் கொஞ்சம் முதிர்ந்த இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வீட்டுக்கூட்ட தலைவர்கள் அந்த மாதிரி ஆக்களுக்கு ஆகவே யாக்கோபு புத்தகத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான பிரயோக ரீதியான சில விஷயம் இருக்கும் நாக்கை பற்றியெல்லாம் அவர் பேசுவார் நாக்கு கவனம் பெரிய கப்பலையே ஒரு சின்ன சுக்கான் தான் திருப்புது அது மாதிரி நீ ஓ நாக்கில் பெரிய பெரிய நெருப்பெல்லாம் கொளுத்த கூடியால் தானே அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கோம் யாக்கோபு புத்தகத்தில் தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறத பற்றி இருக்கும் அங்கே எபேசியர் புத்தகத்தில் பவுலடியார் பேசுகிற அளவு பிசாசை பற்றி பேச மாட்டார் சும்மா சொலார் தேவனுக்கு கீழ்படிஞ்சி முதல்ல அப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து அவன் ஒடிப்போவான் இப்படி ஒரு ஆலோசனையான ஒரு பொதுவான தான் அந்த யாக்கோபு ஆனால் யூதா நிருபம் இருக்குதே உங்களுக்கு வேணும்னா யூடியூப்பில் நம்ம ஏற்ற போகிறோம் இங்கே நீங்கள் என்னுடைய பிரசங்கத்தை கேட்காம இருந்திருந்தீங்க நான் ஆண்டு விழா டைமில் நான் முழுக்க யூதா புத்தகத்தை தான் இங்கே வச்சு பேசுகிறேன் ஞாபகம் அது இப்போ யூடியூப்பில் வரப்போது கேட்காதவங்க நீங்கள் அதில் அதை கேட்டுக்கிறீங்க யூதா புத்தகத்தில் இருபத்தஞ்சி வசனம் இருக்குது அவ்வளோதையும் விளக்கப்படுத்தி பேசுகிறேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ம் அது பிரயோஜனமாக இருந்ததா ஆனால் நிறைய பேர் வந்து அந்த இருபத்தஞ்சி வசனமாக என்னத்தை சொல்லுதுன்னு தெரியாமல் இருப்பாங்க ஆனால் நான் அதை பற்றி பேசிகிட்டே உங்களுக்கு ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் கள்ள உபதேசங்களுக்கு எதிராக நாங்கள் போராடணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் யூதா புத்தகம் இடையில ரெண்டு பேர் எழுதுகிற நிருபங்கள் வருது பேதுரு ரெண்டு நிருபங்கள் எழுதுறார் ஒன்று பேதுரு ரெண்டு பேதுரு யோவான் மூணு நிருபங்கள் எழுதுறார் ஒன்று யோவான் ரெண்டு யோவான் மூணு யோவான் இவங்க ரெண்டு பேருமே எழுதுறது பொதுவான கிறிஸ்தவங்களுக்கு இந்த ஒரு ஒரு அம்மாவுக்கு எழுதுவார் ஆ இல்லைனா காயுங்கிற ஒரு ஒரு மூப்பேருக்கு எழுதுவார் நண்பருக்கு இப்போ இந்த மூணு மூணு இல்லை ரெண்டு பேதுரு ஒன்று பேதுரு ரெண்டு பேதுரு ஒன்று ரெண்டு ஒன் மூணு யோ ஒன் இந்த அஞ்சு நிருபங்களும் பொதுவான ஆலோசனைகளோட தனிப்பட்ட ரீதியான சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் நீங்கள் வாசிங்கன்னா குட்டி குட்டி நிருபங்கள் தான் பெருசாக ஒன்றும் அது ஆழமாக அப்படிலாம் ஒன்றும் இருக்காது பேதூர் கொஞ்சம் குழப்பராக இருந்தான் இல்லைன்னு இல்லை ஆனால் அதெல்லாம் பேதுரு புத்தகத்தை என்றைக்காவது படிக்கும்போது பார்க்கலாம் அந்த இயேசு மறைச்சிருந்த போது காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு போயிட்டு இப்படி தெரியுமா க்ரீக் சொல்லுது இந்த இயேசு மறைச்சு அடக்கம் பண்ண போட்ட போது அவர் ஆவியில் என்ன செஞ்சார் பாரதீசுக்கு போனார் எப்படி தெரியும் எங்களுக்கு அவர் பரதீசுக்கு போனார்னு அந்த கல்லடை பார்த்து சொன்னார் இன்றைக்குன்னு என்னிடத்தில் என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் அப்போ அதை வச்சு தான் சொல்கிறோம் பரதீசும் போயிருப்பார்னு பேதர் சொல்கிறார் பரதீசுக்கு மட்டும் போகல ஏன் பாதாளத்துக்கும் போனாராம் ஓகே பேதுர் சொல்கிறது பைபிள் இருக்கு அங்கே கட்டாயம் போயிருக்கிறார் பாதாளத்தில் போய் அதில் காவலில் இருந்த சில ஆவிகளுக்கு திட்டுநாறுன்னு இருக்குது அந்த ஆவிகள் நோவா காலத்தில் செத்து போன ஆத்மாக்கள் க்ரீக் சொல் என்ன தெரியுமா திட்டுனார் மொழிபெருப்பில் என்ன தெரியுமா போட்டிருக்கான் பிரசங்கித்தார்னு இப்போ பிரசங்கம் பண்ணால் என்ன நடக்கும் ஜனங்க ரச்சிக்கப்படுவாங்க இதை வச்சு உபதேசம் உண்டாக்கிட்டான் ஏசு போய்ட்டு பாதாளத்தில் உள்ளவனுக்கு பிரசங்கம் பண்ணி அவன் ரசிக்கப்பட்டான்ட்டு ஓ உங்களுக்கு விளங்குதா ஐயோ இல்லை திட்ட இப்போ யாழ்ப்பாணத்தில் அம்மா பேசி போட்டான் அம்மா பேசி போட்டானா என்ன அர்த்தம் திட்டுனான அர்த்தம் இந்தியாவில் அம்மா பேசுனாங்கன்னா என்ன அர்த்தம் கதைச்சாங்கன்னு சிலானில் கதைச்சாங்க இந்தியாவில் கதைச்சாங்கன்னா கதைச்சாங்களா அப்படின்னா ஒழுங்குதா இப்போ தமிழ்லேயே இத்தனை வண்டவாளம் இருக்குது ஒழுங்குதா நம்ம இந்த தேவகோட்டை பகுதியிலெல்லாம் ஏசுறதுக்கு சொல்கிறது வைகிறது அம்மாவே இல்லை ஆத்தா ஆத்தா வையு வையின்னு வச்சுட்டா அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் எதையோ எடுத்தத வச்சிட்டாங்க போல இருக்கு இல்ல திட்டா தமிழுக்குள்ளேயே இவ்வளவு விளையாட்டு இருக்குதுன்னா கிரீக்ல எவ்வளவு விளையாட்டு இருக்கும் அதுல சொல்லி இருக்கிறது இவரு காவலில் இருக்கிற காலத்தில் செத்து எனக்கு தெரியல இவர் மூட அவுட்டா இருந்திருப்பாரா இருக்கும் இயேசுவானவர் கண்ட மாதிரி திட்டுன்னு அரண் இருக்குது அது அந்த மொழிபெயர்ப்பாளன்னு பிரசங்கித்தார்னு போட்டு நம்மால் அதுக்கு கையும் காலும் போட்டு என்ன மாதிரி ஒரு பிரசங்கிச்சுட்டு எல்லாம் வந்து ஓல்ட்டக்கோரில் ம மனம் திரும்பி ஐயோ அப்படின்னு பேதரும் சில குழப்பத்தை பண்ணுறாரு தான் அவ்வளோ பெருசாக இல்லை கடைசி தீர்க்க தரிசன நூல் எது வெளிப்படுத்தின விசேஷம் இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி நான் என்னுடைய சபையில் இப்போ ரெண்டாவது தடவையாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வரேன் வந்து ரெண்டாயிரத்தி மூணு நாலு அஞ்சு மூணு வருஷம் நான் என்னுடைய சபையில வெளிப்படுத்தல் பிரசங்கம் பண்ணி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணால் நான் அதெல்லாம் டேப் காலத்தில் இல்லாமல் போயிடுச்சு இப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னுடைய சபையில நான் சிங்களத்தில் பிரசங்கம் பண்ணுறேன் தமிழில் மொழிபெயர்க்கிறாங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு வரேன் இப்போ தான் ஆறாவது அதிகாரத்தை முடிச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா என்னுடைய க்ரீக் அசைன்மெண்ட் என்னது கடைசி வெளிப்படுத்தின விசேஷத்தை கிரேக்க மொழியில் தான் யுவான் யுவான் எழுதுனார் அப்போ கிரேக்க மொழியிலேருந்து அவங்க பேசின அறாமிய மொழிக்க மொழிபெயர்த்து அப்போ எந்த அளவு அந்த வெளிப்படுத்தலுக்கு உள்ளே நான் ஓடி இருப்பேனா இருக்கும் அதை வச்சு நான் எழுதுன வெளிப்படுத்தின இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் அமேசானில் செகண்ட் ஹேண்டாக எல்லாம் விற்கிறாய்ங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி ஒவ்வொரு வசனமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் நான் பண்ணிக்கிட்டு போகிறேன் இப்போ சரியா நான் சொல்லலை எனக்கு தான் வெளிப்படுத்தல் தெரியும் அப்படி சொல்லலை ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை நிறைய ஆராய்ச்சி பண்ணி படித்து அதில் அந்த ஏழு சபைகள் இருக்கே அந்த இடங்களுக்கெல்லாம் நான் போய் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறனால நான் சொல்கிறத வெள்ளக்கார உலகம் நம்புது எனக்கு வந்து எஸ்கட்டாலஜிஸ்ட்னு பேர் சரியா என்ன நான் சொல்கிறேன் நான் அன்பானவர்களே இப்போ புதிய ஏற்பாட்டு ஆய்வில் நான் இதை சொல்கிறேன் வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் முடிகிற வரைக்கும் உள்ள எந்த ஒரு சம்பவமும் சபை எடுத்துக் கொள்ளப்படுறதுக்கு முந்தி நடக்காது வெளிப்படுத்தின விசேஷத்தை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னாம் ரெண்டாம் மூணாம் அதிகாரங்கள் நடந்த நடக்கும் சபை எடுத்துக் போகும் வரை நடக்க போகும் விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு ஓகேயா ஆனால் நாலா அதிகாரத்தோட இருபத்தி வரைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்கிற சம்பவங்கள் தான் இருக்கு உங்களுக்கு விளங்குதா நாலா அதிகாரத்துக்கு பிறகு இயேசு மறுபடி ஆட்டுக்குட்டியானவராக அதாவது மனுஷனாக அவர் இன்னொரு ஏழு வருஷம் வாழ போறார் ஏன்னா அப்போ தான் நாற்பது வயசில் கல்யாணம் கட்டலாம் அன்னைக்கே சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏசு கல்யாணம் கட்ட போறார் அது பைபிளில் இருக்கு நீங்கள் நம்பலைன்னா அப்போ நீங்கள் பைபிளை தான் நம்பலை இது சுரேஷ் சொல்லல வைபிள் சொல்லுது இல்லையா வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சபைக்கு என்ன பேர் தெரியுமா மனைவி இப்ப சபைக்கு என்ன பேர் மனவாட்டி புரியுதா இன்னும் நாங்கள் மனைவி ஆகலை ஆனால் ஆகிறோம்னு பைபிள் சொல்லுது அப்போ கல்யாணம் நடக்குது யாருக்கு கல்யாணம் நடக்குது தேவனுக்கு கல்யாணம் நடக்க முடியுமா இல்லை மனுஷனாய் வந்த இயேசுனா அவர் தான் சபையை மீட்டு கொண்டார் ஆக வெளிப்படுத்தல் நாலாம் அதிகாரத்துக்கு பிறகு வர்ற இயேசு மனுஷனாகிய இயேசு புரியுதா உங்களுக்கு ஆனால் இல்ல மேல இருக்கார் ஆட்டுக்குட்டியானவரா அவர் தான் அந்த ஏழு வருஷமும் இந்த பூமியில உள்ள அனைத்தையும் நியாயம் இருக்கிறார் ஏன்னா அவர் தான் முத்திரைகளை உடைக்கிறார் ஏழு முத்திரைகள் அதிலிருந்து தான் இந்த பூமிக்குரிய நியாயத்திருப்பெல்லாம் வருது அஞ்சாம் அதிகாரத்திலிருந்து விளக்குதா உங்களுக்கு ஆனால் விஷயம் தெரியாதவன் சில ஏதாவது பயங்கரமான பூமி எதிர்ச்சி பயங்கரமான பிரச்சனை ஏதாவது வந்த உடனே ஓ அந்த அந்த நாலாம் கலசத்தில் உள்ளதை ஊத்தியாச்சு ரெண்டாம் குதிரை வந்துருச்சு அந்த நாலு குதிரை வருது ஆனால் ரெண்டாம் குதிரை வந்துருச்சு இதில் இப்படி இப்படின்ட்டு புல்டா போண்டா கஞ்சா கப்ஸா விடுறான் என்ன கிட்ட படிக்கிறவங்க நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிறீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்றுலேருந்து மூணு வரை அப்புறம் நாலுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வரை இதில் முத பகுதி இல்லை தான் நம்ம இருக்கிறோம் நடந்த நடந்து கொண்டிருக்கும் நடக்க போகும் எப்போ வரைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வரைக்கும் அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் சபை எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு நடைபெறுகிற சம்ப சம்பவங்கள் அப்போ கலிப்சே வெளிப்படுத்தலுக்கு சொல்கிற கிரேக்க சொல் ஓகேயா புதிய ஏற்பாட்டு ஆய்வு முற்றிற்று சரியா கையெல்லாம் தட்டுறீங்களா ஓகே ப்ரைஸ் இதெல்லாம்